கொழுப்புதா இப்போது நாட்டில் பெருத்திருக்கு கொல்லாத நாக்கும் வளர்ந்திருக்கு என்றாலும் நன்மைதான் நமக்கு வாய் கொழுப்புதா இப்போது நாட்டில் பெருத்திருக்கு கொல்லாத நாக்கும் வளர்ந்திருக்கு என்றாலும் நன்மைதான் நமக்கு நடக்கிறது போன வாரம் மேலப்பட்டு போயிருந்தோமே அநேகமா அந்த பொண்ணு முடிஞ்ச மாதிரி
அத நீ தான் கெடுத்த. என்னது பொண்ணா நான் கெடுத்தனா? அந்த சம்பந்தத்தை நீ தான் கெடுத்த. சம்பந்தம் இல்லாம பேசறப்பா. அந்த பொண்ணோட அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு, பொண்ணு பாக்குறதுக்கு தாங்க ஒல்லியா இருக்கும், ஒரு புள்ளைய பத்துனா குண்டாயிரனாரு. முதல்ல புள்ளைய பத்துட்டுங்க அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். இது தப்பா? இதுதான் தப்பு. இந்த புடி, இது வேற பாரமா இருக்கு. ஆமா, எல்லா பாரத்தையும் நீயே சுமக்கணும். எப்படி பாசி? இதான் பொண்ணு வீடு. மாட்டு கொட்டை மாதிரி இருக்கு. மாட்டு கொட்டையிலதான் நல்ல பசுவெல்லாம் கிடைக்கும். எப்பா உன்ன பின்ன பேசி இந்த சம்பந்தத்தையும் கெடுத்துறாதப்பா. கண்ணாடி கழட்டிய எதுக்கு? என் இமேஜ் கொஞ்சம் அடிபடுது. பார்த்த புடி, அடுத்து சட்டையும் பேண்டை கழட்டு சொல்லாத, இமேஜ் ரொம்ப பாதிக்கும். அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஐயா மா. ஐயோ அம்மா. ஐயா ஏயா, இவ்வளவு நல்லா இருக்கீங்களே, ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறீங்க? இதுக்குதான் உங்க கூட வரக்கூடாதுன்றது. என் இமேஜ் சேர்ந்து பாதிக்குது இல்ல, கண்ணாடி வேற கழிச்சு விட்டேன். உன் இமேஜே கண்ணாடியில தான் இருக்க. இந்த பாருமா, நாங்க பிச்சை எடுக்க வரல, பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பொண்ணு பார்க்கவா? வாங்க. ரெடியா இருக்கங்க? இவங்கதான் பொண்ணு வேணுமா? அப்படியே திரும்பு போ. என்னதான் காட்டாங்கன்னு பாப்போம். பொண்டையும் நல்லா இருக்கு. இவங்கதான் உட்காருங்க. முதல்ல பழத்தை பிடிங்க. சொந்த வீடா? வாடகை வீடுதான். 40 வருஷமா இங்கதான் இருக்கிறோம். அப்ப சொந்த ஆயிரம் இல்ல. எனக்கு ஒரு பொண்ணு ரெண்டு புள்ள. இவர் என்ன பண்றாரு? சும்மா இருக்காரு. அடையே, நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பங்க. ஆமா, இப்படிப்பட்ட சும்மா குடும்பத்தை பாத்திருக்கவே முடியாது. அம்மா எங்க? சும்மா அப்படி போயிருக்காங்க. இவங்க யாரு? உங்க பண்ணையில வேலை செய்யற அடியாட்களா? என் பிள்ளைங்க. ஏன் தமிழரை பாக்குற? இல்ல, போன தடவை பொண்ணு பாக்க போனமே அங்க உடுப்பி ஓடி திருடப்பட்டு போட்டுருந்துச்சு. இது என்ன உடலுக்கு திருடி போறாங்க? அப்போ நாங்க என்ன திருட்டு குடும்பமா? உங்க குடும்பம் தான் சும்மா குடும்பமாச்சே. ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தோம், அதான் திருட்டு குடும்பம். கண்டபடி வாய் கொழுப்பா பேசி கல்யாணத்தை நிறுத்திடாதரா? என் கொழுப்பால் தான் அது நிக்கணும் இல்ல, அதுவா நின்னுடும். டமாஸ் பேசலாம். இதுதான் என் பொண்ணு. ஆஹா, பொண்ணு பிரமாதமா இருக்கு. வாசு அதிரி வெதிரியா இருக்கு. நின்று பாரு. நீ பார்த்தாலே நான் பார்த்த மாதிரி தான். வேணாம். சொன்னா கல்லடா, இல்லாட்டி குடக்கம்பாடி குத்துவி. அப்பா, இந்த பொண்ண ஒரு பஸ் முதலாளி 2 வருஷம் வச்சிருந்தான்பா. இது செகண்ட் ஹேண்ட் வண்டி. ஓ மை காட். காட் பிளஸ் யூ மை ஃபாதர். காட் பிளஸ் யூ. அட பாவி, பெத்த அப்பனையே அடி வாங்க வச்சுட்டியடா. எனக்கு 2வது கல்யாணம் நடக்க விடாம ஆக்கிட்டியடா பாவியே. இந்த வயசுல உங்களுக்கு 2வது கல்யாணம் எதுக்குப்பா? அதை எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? இந்த நேரம் அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருந்துச்சுன்னா மத்தியானம் கல்யாணம், இன்னைக்கு ராத்திரி முதல் இரவு. 5500 லாபு கழிஞ்ச பிறகு உனக்கு முதல் இரவு கேக்குதா? இங்க ஒரு கை இருந்துச்சு, எங்க காணா? ஓ, உள்ள இருக்கோ. வர, சட்டையை கரைச்சி பாக்கிட்டானுங்க. இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது. நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். ஒரு வீட்டுக்கு 2வது மாப்பிள்ளனா அவன் அந்த வீட்டு அடிமை அர்த்தமா? ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க? பின்ன என்னடி கடிகாரம் நின்னு போயிருக்க? யாருக்காவது சாவி கொடுக்கணும்னு தோணுச்சா? அதான் உங்க அக்கா புருஷன், இந்த வீட்டு மூத்த மாப்பிள. அவன் எப்ப பார்த்தாலும் மாமனாருக்கே சாவி கொடுத்துட்டு இருக்கான. ஒழிய கடிகாரத்துக்கு சாவி கொடுக்கறத காணும். சச்சா சச்சா சா. மாப்பிள. மாமா, இத வந்துட்ட மாமா. ஐயோ, என்ன எங்க ஒரே சத்தம்? ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க கூப்பிட்டீங்கன்னு ஓடி வந்தேன். எப்ப கூப்பிட்டாலும் ஏதோ ரயில் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அடிச்சு புடிச்சு ஒரு சத்தத்தோட வர்றீங்க. மாமனார் கிட்ட மரியாதை இருந்தா போறோம், பயம் வேண்டாம். ஆமா, ஹால்ல கடிகாரம் சரியா ஓடல, கீ கொடுக்கணும். என்ன காதல் விழுந்துதா? ஏற்கனவே விழுந்துருச்சு மாமா. ஐயோ, கடிகாரம் எப்படி உடைஞ்சது? என் மேல தப்பு ஒண்ணு இல்ல மாமா. மாமா மாமா, இதுதான் மாமா கடிகாரம். நான் இப்படி புடிச்சுக்கிட்டு சாவி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் மாமா. அங்கிருந்து பாஸ்கர்னு உங்க குரல் கேட்ட உடனே பயந்து அவசரத்துல அங்கேயே வச்சுட்டு ஓடி வச்ச மாமா. அட, வந்துட்டான் மூத்த மாப்பிள்ள. தனக்கு வாட்ச 2வது மாப்பிள்ள சரியில்லை சரியில்லை அடிக்கடி மாமனார் சொல்றது எவ்வளவு வாஸ்தவம் பாத்தியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சும்மா இருங்க, என் தங்கச்சி வீட்டுக்காரர் குறை சொல்லலன்னா உங்களுக்கு பொழுதே போகாத. என்னம்மா சொல்ற நீ? கடிகாரத்தை போட்டு உடைச்சிட்டு அது எப்படியா உடைஞ்சதுன்னு கேட்டா பக்கத்துல இருக்க ஜாடி போட்டு உடைச்சு இப்படிதான் உடைஞ்சதுன்னு சொல்லுத. இது ஒரு ஜென்மமா? சகல எப்ப வருவான்? சண்டே எப்ப ஆரம்பிக்கலாம்னு வந்துட்டியா மூத்த மாப்பிள்ள? பாஸ்கரா, இந்த வீட்டோட வழக்கு என்னன்னு தெரியுமில்ல? தெரியும். மாமனார் கிட்ட அடிக்கடி நீ என்ன காட்டி கொடுப்ப, அவர் என்ன திட்டுவார். நான் அதை சொல்லல. மாமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாம எல்லாரும் சாப்பிடணும். அவர் வருவார் யா திருக்கோள் குன்ற கழுகு மாதிரி 12 மணிக்கு, அது வரைக்கும் என்ன வயிற்ற காயப்பட சொல்றியா? அதுக்காக கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவருக்குன்னு எடுத்து வச்ச டிபன நீ சாப்பிடறதா? இங்க பார், மாமனாருக்கு ஜாலரா அடிக்கிறதுனா நீ அடி, என்ன அதுக்காக சுருணியாய் மாதிரி நடத்தாத.
மாமா உஷா நீ கடைக்கு போயிடு வரப்போ எனக்கு வேண்டிய எல்லா மருந்துகளையும் மறக்காம வாங்கிட்டு வா ஓகே டாடி என்ன மாப்ள என்ன சமாச்சாரம் ஒண்ணு இல்ல மாமா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொன்ன மாதிரி உப்பு இல்லாம பச்சையமா டிபன் பண்ணி வச்சிருந்தேன் அட சின்ன மாப்ள சாப்பிட்டுட்டு என்னைய டிபன் இது சுரிநாய் தான் சாப்பிடுன்னு சொல்றாரு மாமா அப்படியே சொன்னீங்க உங்கள நான் சுரிநாய்னு சொல்லவே இல்ல மாமா சுரிநாய்னா தெரு தெருவா சுத்தும் நீங்க அப்படியே சுத்துறீங்க சுரிநாய்னா எச்ச சொத்துக்கு அலையும் நீங்க அப்படியே அலையறீங்க சுரிநாய்னா விளக்கு கம்பத்தை பார்த்தா ஒரு காலை தூக்கிட்டு நிக்கும் நீங்க அப்படியே தூக்கிட்டு நிக்கிறீங்க சுரிநாய்க்கு மாப்பிளைங்க கிடையாது மாமா உங்களுக்கு ரெண்டு மாப்பிளைங்க இப்ப சொல்லுங்க நீங்க சுரிநாயா போக நிறுத்து இப்பவே பத்து தடவைக்கு மேல சொரிநாய் சொரிநாய்னு சொல்லிட்டேன் எனக்கே லேசா அங்கங்க அரிக்கிற மாதிரி இருக்கு சரி இதுல பணம் இருக்கு கிண்டியில இருக்கிற நம்ம ஃபேக்டரி மேனேஜர் கிட்ட இதை கொடுத்து எல்லாருக்கும் சம்பளத்தை கொடுக்க சொல்லு சரிங்க மாமா ஏப்பா மாமா ஏன் இப்படி சொல்றாரு சொரிநாயே பெட்டர் போல் இருக்குல்ல இதையும் சொல்லிட்டு மாமா கிட்ட ஏன்பா பாஸ்கர் இன்னும் மணி போல மாமா இன்னைக்கு நீங்க பத்தரை மணிக்கு ஆடிட்டர் வீட்டுக்கு போனோம் உங்களுக்கு கார் வேணும் அதனால சின்ன மாப்பிளே ஸ்கூட்டர்ல போக சொன்னேன் வேணும்னா நீங்க ஆட்டோ ரிச்சால போறீங்களா ஏன்பா ஸ்கூட்டருக்கு என்ன குறைச்சல் காரை விட இன்னும் ரெண்டு வீல் குறைச்சல் பேசாம பெரிய மாப்பிள்ள சொல்ற மாதிரி ஸ்கூட்டர்ல போயிட்டு வா மாப்பிள முட்டாள்தனமா ஹெல்மெட் இல்லாம போகாதீங்க அது போட்டுக்கிட்டு போங்க ஹெல்மெட் ஹெல்மெட் எல்லாம் தேவைதான் இந்தாங்க மேனேஜர் நம்ம தொழிலாளிகளுடைய இந்த வார சம்பளம் பத்தாயிரம் இருக்கு பத்தாயிரம் என்ன சார் பணம் இருக்கு நீங்க வெறும்பிட்டிதான் இருக்கு என்னது பணத்தை காணுமா இத இங்க கொண்டுட்டு வரும்போது பணம் இதுல இருந்ததா திறந்து பார்த்து தானே எடுத்துக்கிட்டு வந்தேன் இப்ப இல்லையே இப்ப நான் என்ன பண்ணுவேன் வேண்டாத மருமப்புள்ள கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் ஏற்கனவே பட்டமா நடத்துறாருங்க இந்த விஷயம் தெரிஞ்சா மூட்டை கட்டி மூலிகை தூக்கி வச்சிருவாருங்க இப்படி பத்தாயிரத்தை பறிகொடுத்துட்டு வந்திருக்கிறிய பணத்தோட அருமை தெரியுமா உனக்கு அருமை தெரிஞ்சுதானே பத்திரமா கையில எடுத்துட்டு போனேன் நான் என்ன வேணும்ட்டாவா தொலைச்சேன் அங்க போய் பொட்டியை திறந்து பாக்குறேன் பணம் இல்ல இது பாருங்க இங்க வாங்க நீங்க ஸ்கூட்டர்ல தானே போனீங்க எப்படி போனீங்க டாப் கியர்ல டர்றன்னு போனேன் அத கேக்கல வழியில எங்காவது நிறுத்தினீங்களா வழியில எங்க நிறுத்தல சிக்னல்ல கூட நிறுத்தாம நேரா அடிச்சுக்கிட்டே போனேன் அது தனியா ஓவர் ஸ்பீட் கேஸ் வரும் கண்டுக்காத அங்க என்ன பொண்டாட்டி கிட்ட தனியா பேச்சு பண்ணி கிடக்கு எனக்கு பதில சொல்லு விடுங்கப்பா பத்தாயிரம் ரூபாய் தொலைஞ்சதுனால நீங்க ஏழை ஆயிட மாட்டீங்க வாஸ்து வந்தாமா இதையே பெரிய மாப்பிள்ளை கிட்ட கொடுத்திருந்தா பணம் நிச்சயமா தொலைஞ்சிருக்காது மாமா இந்தாங்க பணம் கிடைச்சிருச்சு மூர்த்தி மூர்த்தி என் வயிற்று பால் தேடி எல்லாத்தையும் வாத்துட்டப்பா நீ பாக்குறதுக்கு தான் பலா பழகிறதுக்கு நல்லா மாமா இப்ப என்ன சொல்றீங்க இப்படித்தான் காந்தி இயேசு சாக்ரட்டிஸ் எல்லாரையும் அவசரப்பட்டு கொண்டுட்டானுங்க மூர்த்தி பணம் எங்க இருந்து கிடைச்சது வடிவேலு கொடுத்தா எந்த வடிவேலு ரேஸ் கோர்ஸ் புக்கி ரொம்ப நல்லவன் நீ ரேஸ் ஆடுறதுக்காக அவங்க கிட்ட கொடுத்த பணத்தை அதை அப்படியே திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டான் ஐயோ நான் கொடுத்தா மாப்பிள என்ன சொல்றீங்க கொஞ்சம் விவரமா சொல்லுங்க மாமா சின்ன மாப்பிள்ள பாஸ்கர் ரேஸ் ஆடுறதுக்காக இந்த பணத்தை வடிவேலு கிட்ட கொடுத்திருக்காரு வடிவேலு உங்க அந்தஸ்த பத்தி நல்லா தெரிஞ்சவன் ரேஸ் ஆறது நம்ம குடும்பத்துக்கு சரியில்லைன்னு சொல்லி பணத்தை அப்படியே திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டாரு வடிவேலு யாருன்னு எனக்கு தெரியாது இங்க பாருங்க அழகி நிறுத்தி தொலைங்க இந்த ரேஸ் எத்தனை வருஷமா நடக்குது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு மாமா இப்பதான் கொஞ்ச நாள கோர்ட் கேஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க அத பத்தி கேக்கல நீங்க எத்தனை வருஷம் ஆடுறீங்கன்னு கேக்குறேன் நான் குதிரையை பார்த்தது கூட கிடையாது மாமா ஒவ்வொரு மாமா கிட்ட பேசலாம்னு போகும்போது என் வாய் அடைச்சு போது குரல் எழும்ப மாட்டேங்குது இந்த வீக்னஸ் அந்த மூர்த்தி பைய பயன்படுத்திக்கிட்டு என்ன சுத்தி சுத்தி அடிக்கிறான் மட்டன் தட்டுறான் சுயேட்சா நிக்கிறதுனாலதானே என்ன மட்டன் தட்டுறான் கூடிய சீக்கிரத்துல கூட்டணி அமைக்கிறேன் அவன் கொட்டத்தை அடக்கிறேன் என்னது எனக்கு ஒண்ணு புரியல ஒரே குழப்பமா இருக்கு கூட்டணினாலே குழப்பமா தாண்டி இருக்கும் உன் தங்கச்சி உஷா தாண்டி எனக்கு துருப்பு சீட்டு அவ அழகு தாண்டி மூலதனம் அவளை வச்சு வேலையை ஆரம்பிக்கிறேன் திருவான்மையூர்ல இடம் பாக்குறேன் வெயில்ல வரேன் உஷாவுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னே மூர்த்திய மூளையில உட்கார வைக்கிறோம்னா உஷா கல்யாணம் தான் ஒரே வழி சகல நீ எங்கடா இருக்க தண்டே தண்டே என் முழு பேர் சொல்லி கூப்பிடியா என் பேர் தண்டபாணி ஜோசியர் கம் தரகர் அந்த கோடீஸ்வரம் விட்டு மருமகங்கிற கலை உன் முகத்துல தாண்டவ மாறுதியா
யோ தும்மாரியா கழுத்து அறுக்காத கோடீஸ்வரம் விட்டு வரேன் உட்கார்ந்த இடத்துலயே சாப்பிடலாம்னு என்ன ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப என் நிலைமை என்ன தெரியுமா சாப்பிடுவா உட்கார விட மாட்டேங்கிறானுங்களா என்ன ப்ராப்ளம் லாட் ஆஃப் ப்ராப்ளம் டெய்லி ப்ராப்ளம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் யோ எனக்கு நீ பண்ண பாவத்துக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணித்தான் ஆகணும் புரியலையே யோ உஷா உஷான்னு எனக்கு ஒரு மச்சு வச்சிருக்காயா அவளுக்கு ஒரு மாப்பிள்ள பாக்கணும் பையன் படு சாமர்த்தியசாலியா இருக்கணும் நான் சொல்ற ஆள் கண்ணுல விரல விட்ட வட்டணும் தரகர தொழில மாத்திட்டீரா பொண்ணு பார்க்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு அவசரப்பட்டா எப்படிங்க கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் நாங்க என்ன ஐயாயிரம் பயிர் சொன்னோம் ஐயய்யா இங்க என்ன விவசாய நிகழ்ச்சியா நடக்குது பொண்ணு என்னாச்சு உங்களுக்கு சூட்டபிளா ஒரு பொண்ணு பாத்திருக்கேன் பேரு வடிவாம்பா அகலத்துல பார்த்தாலும் நீளத்துல பார்த்தாலும் அழகாவே இருப்பா 40 வயசு ஆகுது அந்த வயசுக்கு நரகம் ஜாஸ்தி 40 வயசே ஜாஸ்தி இதுல நரம் ஜாஸ்தியா இருந்தா என்ன இங்க பாருங்க நான் சொல்றத கவனமா கேட்கணும் இந்த பாம்பாற்ற எப்ப நிறுத்துவீங்க அது இல்லைங்க ஐயோ தினசரி அந்த பொண்ணு 25 நம்பர் லேடி ஸ்பெஷல் பஸ் எல்லாம் போகும் ஜன்னல் ஓரமா தான் உட்கார்ந்துருக்கும் எச்சிட்டு கொடுத்துக்க அது இல்லைங்க அந்த பொண்ணு ஓடுற பஸ்ல பறந்தது அதனால அப்படி ஒரு சென்டிமெண்ட் நல்ல வேலை பஸ்ல பறந்துச்சு ஏரோப்ளேன்ல பறந்திருந்தா என்ன செலவாகும் மேலதான் போய் பாத்துக்கணும் பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்லுங்க அடுத்த முகூர்த்தத்துல முடிச்சிருவோம் பொண்ண பாக்கணுமே பொம்பளை பஸ்ல ஆம்பளை ஏத்த மாட்டான் எப்படி பாக்குறது ஆனா எப்படியாவது பாத்துக்கலாம் வாடா போகலாம் ஏங்க என்ன ஏன் எதனால நீங்க எடுத்து போறீங்க இதை எடுத்துட்டு போனா நாங்க பிச்சைக்காரன் ஆயிருவோம் யோ யார் யா அந்த பையன் பாசுன்னு பேரு என் வீட்டுல ஒரு பர்சன்ல குடியிருந்தான் ஒரு தடவை நான் வெளியூர் போயிருந்த போது எனக்கே தெரியாம என் வீட்டுக்கே ரெண்டு பேருக்கு வேலை பேசிட்டான் அட்வான்ஸ் கொடுக்கும் போது நல்ல வேலை நான் வந்து புடிச்சுக்கிட்டேன் இல்லனா வீடு போயிருக்குமே நஜிமாவா அவ்வளவு கெட்டிக்கார பையனா சத்தியமா பயங்கரமான சாமர்த்தியம் எந்த சூழ்நிலையும் சமாளிப்பான் இப்படிப்பட்ட பையன் தான் எனக்கு வேணும் அந்த மூர்த்திய கதற விட இவன் தான் சரியான ஆளு ஆனா 40 வயசு பொண்ண பாக்குறதா பேசிக்கிட்டு இருந்தீங்க அது பையனுக்கு இல்லைங்க அவங்க அப்பாவுக்கு அப்பாவுக்கா பையனே அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற குடும்பத்தை எங்கயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி ஒரு கோக்குமாக்கான குடும்பம் தட்டியா இதுல இருந்தா புரிஞ்சுகிட்ட இப்படிப்பட்ட பையன் தான் கூட்டடிக்க லாய்க்க அந்த பையனோட என்ன கொஞ்சம் சேர்த்து விடியா லேடிஸ் பஸ் வருது லேடிஸ் பஸ் வருது டிக்கெட் டிக்கெட் நீ எடு ஏன் உங்ககிட்ட காசு இல்லையா சில்லற எடுப்புல இருக்கு எடுக்கணும்னா எல்லாத்தையும் அவுக்கணும் இப்படி ஏதாவது சாக்கு போக சொல்லி இடிச்சு பிடிச்சிருங்க ரெண்டு தேனாம்பட்டை இருக்கிறதே ஒரு தேனாம்பட்டை கொஞ்சம் மூடி சும்மா இருக்கிறியா என்ன ஆப்பிள குரல் கேட்குது நீங்க பேசினா உங்க குரல் தான் கேட்கும் பழத்துக்கணுமா என்ன அன்பான கண்டக்டர் அந்த மாதிரியே இந்த புளி எங்கடா அந்த வடிவாம்பாள் அதோ பார் தலை முழுக்க வெள்ளையா ஒரு பாட்டி உட்காந்துருக்கே அதான் நீ மை வாங்கி கொடுத்தே ஏறி ஆயிருவேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டாம் கல்யாணம் தேவையா இல்ல முடிய பத்தி கவலையே இல்ல கண்ணத்துல பாத்தியா கவர்ச்சிகரமான குழி 20 வயசுல விழுந்தாதான் அது கவர்ச்சிகரமான குழி 40ல விழுந்தா டொக்கு டொக்கோ டக்கோ அதை டிக் பண்றேன் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு இந்த பேக்ரவுண்ட் நான் சித்தின்னு கூப்பிட விரும்பல ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் நல்ல பேக்ரவுண்ட் வண்டியை நிறுத்த போறேன் சொந்த கதை சோ கதை அந்த மூர்த்தி என்ன அவ்வளவு கேப் மாதிரியா ஐயோ அத வீட்டுக்குள்ள வந்தா நீயே தெரிஞ்சுக்குவ இங்க பார் நீ சீக்கிரம் 3வது மாப்பிள்ள எங்க வீட்டுக்கு வரணும் எனக்கு வேலை வெட்டி இல்ல ஏதாவது ஒரு பெரிய இடமா பார்த்து செட்டில் ஆகி மாமனார் வீட்லயே வண்டி ஓட்டலாம் தான் இவ்வளவு நாளா இருந்தேன் கவலையே படாத உன் மச்சி நீ உஷாவை லவ் பண்ணி அவ மூலியமா உன் வீட்டுக்குள்ள நுழைய வேண்டியது ஏன் பொறுப்பு ஆளை மட்டும் காட்டு அதோ மொத வரிசையில நீல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரெண்டு பொண்ணுங்களோட உட்காந்துட்டு இருக்கத அதோ உஷா இனிமே உன் பாடு உன் சொந்தமா இருந்தாலும் பொண்ணு அழகாவே இருக்குது
காபி கொண்டு வா. ஒருத்தர் தானே சார் இருக்கீங்க? யோ காபி சாப்பிட போறது நானு, துடு குடு போறது நானு, மூணு குடுக்க பண்ணி போய் கொண்டாயா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் கிட்டே நீ அந்த வார்த்தையை கேப்ப? உன் கூட அக்கா தங்கச்சி எதுவும் பொறுக்கலையாடா? சொல்றா சொல்றானா? என்ன சார் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? இவன் என்ன தெரியுமா சார் கேக்குறான்? உங்களுக்கு அந்த ப்ளூ டிரஸ் போட்ட பொண்ணுக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாமா இருக்கு, நீங்க வேணா போய் அதுகிட்ட அப்ரோச் பண்ணுங்கன்றா சார். இந்த வார்த்தை அந்த பொண்ணு காதல விழுந்தா என் மரியாதை என்ன சார் ஆகுது? அப்படியா? பாத்தீங்களா நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கே நீங்க ஃபீல் பண்றீங்களே? இன்னும் அவன் கேட்க சொன்னதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தா உங்க கண்ணே கலங்கிருக்கும். கலங்கிட்டே வருது. அதெல்லாம் இல்லீங்க. அத விடுங்க. எனக்கு உங்க மேல காதல் வந்துனா நான் நேரடியா உங்ககிட்ட வந்து கேட்க போறேன், நீங்க ஓகே சொல்ல போறீங்க. உங்களுக்கு என் மேல காதல் வந்துனா நீங்க நேரடியா வந்து என்கிட்ட கேட்க போறீங்க, நான் ஓகே சொல்ல போறேன். இது யாருங்க நடுப்புற சுண்டக்கா மீடியேட்டர்? இத தெரியாம சொல்லிட்டான், விட்டுருங்க. இப்ப சொல்றீங்க வீட்டுக்கு போனா உங்க மனசு அப்படியே அலபாயும், ராத்திரிலாம் தூக்கம் கெடும், டென்ஷன் ஆவீங்க, என்ன பாக்கணும்னு மறுபடியும் ஏங்குவீங்க. ஏங்கணும். இவ்வளவுக்கும் காரணமான இவனை நாம சும்மாவே விடக்கூடாது. இந்த ஹோட்டல் முதலாளியாயோ? நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கேட்டுக்கு. எனக்கு இவன மாதிரி எவரு தம்பி இருந்தான், அவனும் ஊமை. அவனை பேச வைக்க நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில அவன் செய்யாத திருட்டு அவன் செஞ்சான்னு நான் போய் சொன்னேன், அந்த அதிர்ச்சியில அவன் பேசிட்டான். அதே மாதிரி இந்த தம்பிய இன்னைக்கு அதிர்ச்சியில பேசிடுவான்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். தம்பி உனக்கு அதிர்ஷ்டம் இல்லையடா, அதிர்ஷ்டம் இல்லையே. சகல மாட்டிக்கு நினைச்ச தப்பிச்ச. நானும் அப்படிதான் நினைச்சேன், தப்பிச்சேன். எப்படி இதான் முதல் ஸ்டெப்பு? இனிமே போ போ பாரு, அந்த பொண்ணோட வீக்னஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா சொல்லு, அதை வச்சு அசிடுறேன். அசத்திரம் உஷா, என்னது டிவிக்கு மாலை எல்லாம் போட்டு வச்சிருக்க? யாராவது டிவில போயிட்டாங்களா? இல்லத்தா, நான் டிவில நியூஸ் படிக்கிற வேலைக்கு ட்ரை பண்ண போறேன், அதுக்குதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வேலை நீங்க வந்தீங்க, இப்போ நீங்க டிவி பாக்குறீங்க. ஐயோ அம்மா, நான் என்னமா உனக்கு துரோகம் பண்ணேன்? ஒருத்தர் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தணுன்றதுக்கு கணக்கே கிடையாதா? இந்த மாதிரி ஐடியா எல்லாம் அந்த மூர்த்தி பயலுக்கு தான் தோணும், யார் யாரை எப்படி சித்திரவதை பண்றதுன்னு. சும்மா இருங்க, இப்ப நான் நியூஸ் படிக்க போறேன், நீங்க கேக்குறீங்க, அவ்வளவுதான், உட்காருங்க. மறைந்த தலைவர் மாரிமுத்துவின் ஆஸ்தி நாளை காலை கங்கையில் கரைக்கப்படுகிறது. ஆஸ்தி இல்லம்மா, ஆஸ்திய கரைச்சதுனாலதானே அவர் அஸ்தி ஆனாரு. அவருடைய அஸ்தி கங்கையில் கரைக்கப்படுகிறது. தெரியும், சும்மா இருங்க. இருக்க முடியல. அண்ணாத்த குழந்தைகளுக்கு பரிசளிப்பு விழா. நாட்டு செய்திய படிக்க சொன்னா வீட்டு செய்திய படிக்கிறிய? அநாத குழந்தைகள்மா, அண்ணாத்த குழந்தைகள் இல்ல. நீங்க சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? வானிலை அறிக்கை, நாளை காலை வரை வானம் மப்பாக இருக்கும். ராத்திரி புள்ள தண்ணி போட்டா காலையில மப்பா தான் இருக்கும். ஐயோ, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. இதுக்கு மேல என்ன பொறுக்க முடியாது. முதல்ல டிவிக்கு போட்டுக்க, மாலையை கட்டு, நீ கட்டு. நான் எப்படியாவது டிவில நியூஸ் படிச்சுதான் ஆகணும். என்னது கடைசியில நீங்க தானே வாசு? முதல்ல இருந்தே நான் தான் வாசு. நீ யாரு? நான் தான் சார் உஷா. என்ன பிடி உஷாவா எல்லாரும் தெரியுதுங்க? அது இல்ல சார், அன்னைக்கு நான் அவளை ஹோட்டல்ல மீட் பண்ணேன்.
ஹோட்டலுக்கு எல்லாம் போற அளவுக்கு நான் கெட்ட பையன் இல்லமா. ஐயோ, அன்னைக்கு ஒரு ஊமை பையனை நீங்க பேச வைக்க ட்ரை பண்ணீங்களே. ஓ, நீதானா நான் ஊமையே உட்காரு. தேங்க் யூ. அப்புறம் சார், நான் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாஸ்கரோட ரிலேட்டிவ் சார். பாஸ்கரோட ரிலேட்டிவா? அவன் என்ன உயிரோட இருக்கானா? அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது அல்சர் வந்துச்சு, காலேஜ் படிக்கும்போது கேன்சர் வந்துச்சு. அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தா அவன் நேரம் போய் சேர்ந்துக்கணுமே. சார், நான் சொல்றது அடையார் பாஸ்கர். என் அக்காவோட வீட்டுக்காரர். என்ன, அவர்தான் உங்களை பார்க்க சொல்லி அனுப்புனாரு. நீங்க டிவி ஸ்டேஷன்ல வேலை பாக்குறீங்களாமே? யார் சொன்னது? நான் டிவி ஸ்டேஷன்ல தான் வேலை பாக்குறேன். உங்களுக்கு நான் என்ன பண்ணனும்? பெருசா ஒண்ணு இல்ல சார், நான் டிவில நியூஸ் ரீடிங்க்கு அப்ளை பண்ணிருக்கேன். அதுக்கு நீங்க கொஞ்சம் சிபார்சு பண்ணனும். இதனாலதான் அந்த நாடே கெட்டு போச்சு. ஒருத்தன் தான் கடமையை கண்ணியமா செஞ்சுட்டு இருந்தா அவன் கட்டுப்பாட்டையே குலைச்சிருங்களே. எதுக்கு எடுத்தாலும் சிபார்சு. நான் ஒரு நாளாவது டிவில நியூஸ் படிக்கலன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சில நான் முழிக்கவே முடியாது சார். அவங்க எல்லாம் என்ன கேவலமா பேசுவாங்க. இந்த பாரு, நீ வேற பாஸ்கரோட ரிலேட்டிவ்ன்ட்டு, உனக்கு செய்யாம நான் யாரும் செய்ய போறேன் எந்திரி. அது கூட அத கூட கொஞ்சம் சிரி. இதுக்கு அருகே பெட்ரு. இந்த பாரு, ஒரு கண்டிஷன். என்ன தேடிட்டு நீ எதனா டிவி ஸ்டேஷன் பக்கம் வந்துட போற? ஏன் சார்? நான் அங்க இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன்னா என்ன? அப்படியே நியூஸ் கால் பண்ண வெளில வெளில போயிருப்பேன். சார், இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். முதல்ல இப்படி பக்கத்துல உட்காரு. உன்ன மாதிரி டிக்கெட் தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். ஏமா, உன் தமிழ் எப்படி, உன் குரல் வளம் போக்குவரத்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த கொட்டை இடத்துல போட்டுருக்கபடி நண்பர்களே, வாழ்க்கையில் சோர்வா? நிறுத்துமா, முதல் முதல் படிக்கிற சிட்டுக்குள்ள எத்த பச்ச படிக்கிறது. வேற ஏதாவது சிரிச்சீங்க படி. ஓகே சார். கொல்லம் ரயில் விபத்தில் 1000 பேர் உயிரிழந்தார்கள். அறிவிருக்கா? 1000 பேர் செத்து இருக்கா? சிரிச்சீங்க படிக்கிறே. ஒப்பந்த ரயில்ல போய் திருப்பேனே. வேற ஏதாவது படி. சரி, மலையாள படத்திற்கு தங்க தாமரை விருது. இதுக்கு சிரிக்கணுமா? நீ தாங்க மாட்ட, ரொம்ப கஷ்டம் நீ. சார், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். நான் அதுக்கு சொல்ல வரல. உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு, ஆனா எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. அத உணர்ச்சியோட வெளிய கொண்டு வந்து வெச்சுக்க, வொர்க் அவுட் ஆயிரும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் சார்? நாளைக்கு நீ பீச்சுக்கு வா, உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். எனக்கு டிவில இன்டர்வியூ வந்திருக்கு. செலக்ஷன் ஆபீசருக்கு போன் பண்ணி எனக்கு வேலை தர சொல்லுங்க ப்ளீஸ். நான் உங்களுக்கு நேத்தே போன் பண்றேன், அவங்க சரியில் கூட சொல்லிட்டாங்களே. அதெல்லாம் முடியாது. இப்போ நீங்க என் கண்ணு முன்னாலேயே போன் பண்றீங்க. யாருக்கு? அவனுக்கா? பண்றேன். நம்ம சுத்துற நம்பருக்கு எவன் மாட்ட போறானோ. எவ்வளவு பரதேசி பையன், காலையில இருந்து ராங் நம்பர் ராங் நம்பரா 7 தடவை போன் பண்ணி எக்ஸசைஸ் செய்ய விட மாட்டேங்கிறான். இந்த தடவை நாக்கப்படுங்கிற மாதிரி நாலு கேள்வியை கேட்டாதா என் கோபம் அடங்கும். ஹலோ, என்ன டிவி ஸ்டேஷனா? யாரா அது? பொறுக்கி ராஸ்கல். என்னடா நீயே போன் எடுத்த? ரொம்ப நல்லதா போச்சு. இதுல என்னடா நல்லதா போச்சு? என் வீட்டு போன நான் எடுக்காம வேற ஏன்டா எடுப்பா? அறிவு கேட்டவன நானும் அது விஷயமா தான் போன் பண்றேன். டேய், நான் உன்னை கொன்னுடுவேன்டா. எத்தனை மணிக்கு கொன்னுறதுக்கு? என்னடா நேரம்? இப்ப இப்பவே வரேன். டேய், நீ சின்ன வயசுல பார்த்த மாதிரியே பேசுறப்பா. நீ என்ன எப்படா சின்ன வயசுல பார்த்த ராஸ்கல்? பாப்பா, அதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு அனுப்பி வைக்கிறேன், பாத்துக்க. டேய் டேய், என் கோபத்தை கலராதடா. நீ யாரா மாமா பையன் பொண்ணு இருக்கு? என் பொண்டாட்டி ஊர்ல இல்ல, வாஸ்தவம் தான். அந்த நேரத்துல ஊர் மயிரவன் நான் இல்லடா. டேய், பிஹேவ் பண்ணாத. நீ நினைச்சா எது வேணாலும் பண்ணலாம்பா. பண்ணலாம்டா, ஆனா நான் பண்ண மாட்டேன். தெரிஞ்ச பொண்ணுன்னு ஓகேன்னு சொல்லிட்டிய, ரொம்ப தேங்க்ஸ்பா. ஐயோ, போன வச்சுட்டானே. டேய் டேய், காலங்கார்த்தால ஒரு மாமா வேலை சரி உங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டேனே. என் ஃப்ரெண்டு நேத்து ஒரு ட்ரிப் போன் பண்ணி இன்னைக்கு ரிமைண்ட் பண்ணான்னு கேக்குறான். அவன் சொன்னதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? ஆல் தி பெஸ்ட்.
கைகளிலே காதலி தாவணி மோதிய போது ஏதேதோ கற்பனை வந்து என்னை அழைக்கிறதே ஏதேதோ கற்பனை வந்து என்னை அழைக்கிறதே வந்தது தேன் சிந்தது அம்மாடி ஓராயிரம் பூமாலைகள் போல் சேரணம் அடிக்காதல் கண்ணம்மா விடிவாதம் என்னம்மா அடிக்காதல் கண்ணம்மா விடிவாதம் என்னம்மா கற்பனை வந்து என்னை அழைக்கிறதே எங்கேயோ விண்ணை பறக்க வெக்கை முளைக்கிறதே கண்களிலே கைகளிலே காதலும் கைவிட தீண்டிய போது ஏதேதோ கற்பனை வந்து என்னை அழைக்கிறதே மாப்பிள்ளோஷம் வாசு மட்டும் மாமாவுக்கு புடிச்சு போய் இந்த கல்யாணம் கண்டி நடந்துச்சுன்னா மூர்த்திய ஆட்ட ஆட்டு நாட்டலாம் சீதாராமா இவர் யாருன்னு தெரியல பாரு தெரியலையே நான் தான் அவரோட பொண்ணோட ரெண்டாவது மாப்பிள ரெண்டாவது பொண்ணோட மாப்பிள குழந்தை குட்டியில் உண்டா ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு சீக்கிரம் ஆகட்டும் மூணாவது பொண்ணு பார்த்த மாப்பிள யாரு என்ன வேலை பாக்குறான் இனிமே தான் அதை பத்தியா விசாரிக்கலாம் ஆமா ஒரு வேலையில அப்படி இருக்கு மூச்சுடவே நேரம் இல்ல உனக்கு தெரியாதா டிவி ஸ்டேஷன் டைரக்டர் ஆச்சு நான் பயங்கரமான ஒர்க் அப்பா இவர்தான்
என்னடா அந்த இடத்துல தண்டால எடுத்துக்கிட்டு இருக்க? அடடா என்ன மரியாதை, என்ன மரியாதை? முதல் மரியாதை. இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா ரொம்ப குடுத்து வச்சவன் நீ. எனக்கு சின்ன வயசுலயே இப்படி ஒரு பழக்கங்க. யாராவது பெரியவங்களை பார்த்தா உடனே காலில் இருக்கிற செருப்பை கழட்டி இல்ல ஓரமா வச்சுட்டு காலில் விழுந்துருவேன். அது எங்க குடும்ப பழக்கம். நான் கூட செருப்பை கழட்டி நைனா உட்காரலாம்னு சொன்னேன். தம்பி உட்காருப்பா. ஏண்டா என்னைக்காவது ஒரு நாள் இப்படி என் காலில் விழுந்திருக்கியா? நீ இப்படி காலை வச்சிருந்தா நான் எங்க விழுறது? ஏன்பா அஞ்சுக்கும் பத்துக்கும் நீதானே என் காலில் விழுற கம்மனு. ஆமா இது யாரு, உங்க தாத்தாவா? உன்னதான், இவர் எங்க அப்பாங்க. சொல்லு தம்பி, மாப்பிள ரொம்ப தான் வெக்கப்படுறாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு சொல்லாம்ப்பா. பையன் நல்ல பையன், நல்ல பையனா? இவன் நம்பி பொண்ணு கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? அப்போ இந்த கல்யாணத்துல உனக்கு பரிபூர்ண திருப்திங்கிற மொத்தத்துக்கு அவர் தான் தலையாட்டுறாரு. அவர் ஏன் இன்சல்ட் பண்றீங்க? ஓகே தானே? ஓகே தான் கண்ணா. பிடிக்கலாம் என்ன ஆட்டுவாரு போல இருக்கு. பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு பிடிச்சத விட என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படித்தானடா? அதனால என் மூத்த ரெண்டு மாப்பிள்ளைக்கு நிச்சயதாரத்துக்கு முன்னாடி மோதல் மொட்டா மாதிரி நான் இவருக்கு போடுறேன். எங்க பையனுடைய அப்பாவுக்கு ஏதாவது போடுறது உண்டா? கல்யாண தண்ணிக்கு சாப்பாடு போடுவோம். நல்ல வேளை தண்ணி போடலாம்னு சொல்ல விட்டீங்களே. வாசு நான் சொல்லல, இவர் தான் இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ள. ஏப்பமா நான் தும்மலுங்க. பஞ்சத்தில் அடிபட்டு பசங்க கண்டுபிடிச்சிருக்கான். இல்லனா திங்கிறதுக்கு இவ்வளவு வைப்பாங்களா? உட்காரு உஷா, ரொம்ப அழகா இருக்க. அடேங்க அப்பா, போய் சொன்னாதான் பொம்பளைகளுக்கு பிடிக்குது. இல்ல இல்ல கோச்சுக்காத. சபாரு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி போச்சு, நமக்குள்ள எந்த விதமான ஒலி மரும் இருக்கக்கூடாது. நான் உனக்கு கேப்ப கோச்சிக்க மாட்டேன். இல்ல ஒக்கா ரெண்டு பேரும் ஒப்பா சைடுல இருக்கிறாங்க, நீ மட்டும் ஒட்டாம இருக்கிறிய. ஒப்பா எதுனா சோறு கொடுத்துருப்பாரா? உங்களுக்கு வாய் கொடுப்பு ஜாஸ்தின்னு எல்லாரும் சொன்னாங்க, அப்ப நம்பல, இப்ப நம்புறேன். எனக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி தான். நான் எதார்த்தமா பேசுறத எல்லாரும் வாய் கொடுப்புன்னு நினைச்சுக்கிறாங்க. என் வாய் கொடுப்பால எல்லாருக்கும் நல்லது நடந்திருக்கே தவிர கெட்டது நடந்ததே கிடையாது. இதை நீ வாழ்நாள் பூரா நம்பணும். அதுக்கு அடையாளமா இந்த பச்சை ஸ்வீட்டை எனக்கு நீ ஊட்டுற, இல்ல தூக்கி வீசுற. இது தாண்டா அந்த டைனிங் டேபிள். உன் பாணியில சொல்லணும்னா ஃபைட்டிங் டேபிள். ஃபைட்டிங் டேபிள் இல்லடா, அவமான டேபிள். உன்னை கூட புது மாப்பிள்ளைன்னு பார்க்க மாட்டா. வந்த உடனே ஏப்பா அவன் புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிடுவான் பாரு. நான் வந்துட்டேன்ல, கவலையே படாத. ஏப்ப வந்துருச்சு சகல. எந்திரிங்க. என்ன பாசு, டிஃபன் சாப்பிட போறியா? நான் குளிக்க போறேன், இன்னும் சோப்பு டேபிள் எல்லாம் வரல. டைனிங் டேபிள் உட்காந்துருக்குல்ல, அப்புறமே டிபன் சாப்பிட போறேன்னு கேள்வி. அவர் அதுக்கு வந்திருக்கிறாரு. ஓ நீங்க ஆர்டர் எடுக்க வந்துருக்கீங்களா? எனக்கு ரெண்டு இட்லி, ஒரு மசாலா வடை, ஒரு கப் காஃபி. நீ சொல்லிக்கப்பா. எனக்கு சூடா தயிர் வடை, சீக்கிரம் கொண்டாடுனா பில்லு தனித்தனியா. யோ பில்லு போறதுக்கு அவர் என்ன சர்வரா? சகலையா மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல மாமா சாப்பிடணும், அதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சாப்பிடணும். ஏன்றுங்க? மாமா வயசானவர், அவரு லேட்டா சாப்பிடுவார். நாங்க சின்ன பசங்க சீக்கிரம் சாப்பிடுவோம். மாமா தான் முதல்ல சாப்பிடணும், அதான் இந்த வீட்டு முறை. அப்ப எங்களை சாப்பிட வேணாங்கிறியா? சகல போலாமா? பாட்டி நில்லு, இவரை கண்டு நீ எதுக்கு பயப்படுற? புது கண்ணு குட்டி இல்ல, அதான் துள்ற. நான் கண்ணு குட்டி தாங்க, ஆனா டில்லி எருமை இல்லையே.
நீ யார டெல்லி அறிமுகங்கற பொதுவா சொன்னாங்க அவரு கூட தான் இருக்காரு அவர் சிரிக்கிறார் பாத்தீங்களா சேம் சைடு கோல் அடிக்கிறா பாட்டி அது நீ இல்ல நீங்க சீக்கிரம் போய் டிஃபன் கொண்டாங்க டிஃபன் தானே கொண்டு வரேன் சகல கைய குடு ஃபர்ஸ்ட் அடியே நெத்தி அடி அடுத்த அடிய கவனி மாப்பிள்ள டிஃபன்லாம் ரெடியா எல்லாம் ரெடியா இருக்கு மாமா மாமா நீங்க டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே நாங்களாம் சாப்பிட பழக்கம் ஆமா அதுக்கு என்ன அததான் புது மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நீங்களும் வந்து சொல்லுங்க மாமா டிஃபன் சாப்பிட போறீங்களா ஆமா ரொம்ப பசிக்குதா ஆமா அப்ப டாக்டரை பார்க்க வேண்டியதுதான் ஏன் மாமா 50 வயசுக்கு மேற்பட்டவங்க அர்ஜென்டைனா டைனிங் டேபிள் போறாங்கன்னா அவங்களுக்கு அர்ஜென்டைனான்னு வியாதி இருக்கு சாப்பிட போட்டுருக்கானே அர்ஜென்டைனாவா அது என்ன புது வியாதி இப்பதான் கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா வாங்க சாப்பிடலாம் அட நீ ஒண்ணு இப்பெல்லாம் தான் புது புது வியாதி எல்லாம் வருதாமே அது என்னன்னு கேட்டுக்குவோம் ஆமா அது என்ன வியாதின்னு சொன்ன அந்த வியாதியை பத்தி சொல்றத விட அந்த வியாதி வந்தா என்ன ஆகும்னு மட்டும் சொல்றேன் முதல்ல அந்த வியாதி வந்தா முடி கொட்டிடும் டென்ஷனான அடிக்கடி கண்ணாடி கழட்டுவாங்க மறுபடியும் மாட்டிக்குவாங்க நாலு பேர் பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்து போயிடணும்னு தோணும் மாமா அந்த வியாதி வந்தா சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்க சாப்பிடுங்க நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு டிஃபனே வேண்டாம்ப்பா மாமா நீங்க சாப்பிடுங்க வாங்க வேண்டாம் இன்னைக்கு மாமா தான் டிஃபன் சாப்பிடாம போயிருக்காரு நாளைக்கு எனக்கும் அர்ஜென்டனாங்கிறியா இல்ல உனக்கு ஆப்பிரிக்கா வா நம்ம சாப்பிடுவோம் பேரிக்கா வாசுவா இல்ல கொக்கா அத நீயே சொல்ல கூடாதுப்பா மத்தவங்க சொல்லணும் மத்தவங்க சொல்லுவாங்க எதிர்பார்த்தேன் யாரும் சொல்லல அதான் நானே சொல்லிக்கிறேன் பாப்ல அந்த காலனி அட்ரஸ் அவர்கிட்ட கொடுத்தனுப்பு வாடகை எல்லாம் போய் வாங்கிட்டு வரட்டும் இந்தா வாசு வாடகை எல்லாம் ஒழுங்கா வாங்கிட்டு வந்துருவல்ல அடுத்த மாசத்து வாடகையும் சேர்த்தே வாங்கிட்டு வெரி குட் யாரு கபாலியா கபாலி வாசு வாடகை வாங்க வரா கைய மட்டும் அடிச்சிரு சொகலையும் தோட மாப்பிள வந்திருக்கேன் ரொம்ப நாளா வார பாக்கியா எல்லாம் கொண்டாங்கயா இந்த ஆயுதம் சப்ளை பண்றீங்க அங்க வாடகை கேட்கறதுக்கு ஆயுதம் சப்ளை பண்றாங்க நீங்களா ஒழுங்கா வாடகை கொடுங்க தெரியாமா வாடகையா இதான் வாடகை என்னமோ அடிதடிக்கான அறிகுறியா தெரியுது இதெல்லாம் நமக்கு வேணாப்பா நாங்க இது இந்த காலநிலை யாரும் வாடகையே தர மாட்டேங்கிறாங்க உங்களை பார்த்தாலும் தர்ற மாதிரி தெரியல நான் கொடுக்குறேன்பா கொடுங்க Thank you.
பாட்டி சரளா என்னாச்சு உனக்கு எப்படி அடிபட்டுதே ஏப்ப எங்க விட்டுக்கிட்டு இருக்கா ஆ எட்ட பாச்சு வாசு நல்ல அடி நான் எதிர்பார்த்தனே எதிர்பார்த்தானே அனுப்பிங்க சரளா நீ முதல்ல சொல்லு எப்படி உனக்கு அடிபட்டு என்னாச்சு பாஸ்கர் இவன் வாய் கொழுப்புல போய் மாடை கேட்டுப்பா அவங்க சமைச்சு அடி காமிச்சிட்டாங்க நேரா ஆஸ்பத்திரியில போய் கட்டு கட்டு போட்டதும் உண்மைதான் அடிபட்டதும் உண்மைதான் வாடகை வசூல் பண்ண போன இடத்துல நீங்க அனுப்பின நாலு பேர் என்ன சுளுக்கெடுக்க வந்தாங்க அவங்கள நான் சுளுக்கெடுத்துட்டேன் அவங்க தான் இப்ப படுத்து படிக்கா இருக்காங்க முடிஞ்சா ஒரு ஆம்புலன்ஸ் அங்க அனுப்பி வைங்க எப்படி பாட்டி ஐயோ தேவடா
காலு மோதிட்டானே, நான் காலு போயிந்தே, எடுக்கொண்டுல வாடா, நேன் செய்யாலி, ஐயோ, நான் காலு போயிந்தே, ஐயா! ஏன் கார் அங்கே நிக்குது, நீயே விழுந்துட்டு கார் மோதிருச்சுன்னு சொல்லு. நீ கார் என் மேல மோதி, நான் இக்கட விழுந்தே, என் காலு அக்கட விழுந்தது, ஈ காலு போயிந்தி, லேது, ஈ காலு போயிந்தி, போயிந்தே! யார் யாரு என் சம்சாரத்து மேல கார் அடிச்சது? அட வாசோட அப்பா வணக்கம். அடட நம்ம வாசுடைய ரகளையாச்சி சகல நீங்க தான் இங்க ரகல பண்ணிக்கிட்டு இருக்கதா? அட ஏன் வைத்திருச்ச கொட்ட, நான் வண்டி ஓட்டிட்டு வரேன், அந்த பொம்பளை கீழே வந்துட்டு கால் உடஞ்சு போச்சுன்னு சொல்லுது. எது பாவா, எவரது? நம்மளுதான். மன சொந்தமா சின்னா குண்டூர் சுப்பம்மா சொந்த ஆயிட்டாங்க, தேராது, நீ வேற வண்டி பாரு, நீ உழு வண்டியில போ. பாவா வீடு மன பந்தா? ஆமா, இவர் நம்ம பந்து, இது என் ரெண்டாவது சம்சாரம் பந்தண்ண பள்ளி மங்கம்மா. சம்சாரம் என்னையா அது? இந்த பொம்பளை தெருவெல்லாம் பிரிக்கிட்டு இருக்கு. பிறகுனா எல்லாரும் சம்சாரமும் வீட்டை பிறக்கிறாங்க, என் சம்சாரம் ரோட்டை பிறக்கிறா. நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணேன்னா லாட்டரி சீட்டுல கோடி ரூபாய் விழுந்து என் ஜாதகத்துல சொல்லி இருந்துச்சு. கண்ட நேரத்துல தேடி பார்த்தேன், ஒரு தீயும் கிடைக்கல, இவதான் கிடைச்சா கழுத்துல தாலியை கட்டி கூட்டு வந்துட்டேன். பாவா அட்ல மட்டும் லாட்டரி சீட்ல டப்பு வந்ததுன்னா பேங்க்ல போடணும்? லேது, கீழே போடணுமா? லேது பாவா, நீங்க நகை வாங்கணும், வாங்கி பட்டு சீரை கட்டணும், கட்டி பெத்த கார் வாங்கணும். கார்ல ஏறி மவுண்ட் ரோடு போய் சுத்தி சுத்தி பாக்கணுமா? லேது, இறங்கி இறங்கி கூட்டணும் பாவா. ஓம்புத்தி ஒண்ணு விட்டு எங்க போ? ஏயா இப்ப நீ எங்க தங்கிருக்க? அங்கம்மா குடிசையிலதான், அதான் எனக்கு வசந்த மாளிகை. பாவாதான் எனக்கு குள்ளே காவலி. ரெண்டு பேரும் அப்படி போறீங்களா? அறிவு இருக்க அவளுக்கு? கோடீஸ்வரம் வீட்டு சம்பந்தினி எதுக்காக குடிசில தங்கணும்? நான் சொல்ற மாதிரி கேளு, பேசாம கூட்ட பொண்டாட்டி அழைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு. வந்தா நீங்க மட்டும் அங்க வந்தீங்கன்னா உன் பிள்ளைக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். போலாம் பாவா. பாவா 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 வாசு, உங்க அப்பா வந்திருக்காருப்பா. வாசு, என்னடா அசந்துட்ட, நீ சித்தி அடைஞ்சிட்ட, இதுதான் சித்தி பங்கனபலி மங்கும்பா. ஐயோ இதுதான் நான் கொடுக்க? அதுதான் கொடுக்கு, இது இந்த இது ஃப்ரெண்டு. நைனா நான் தான் நீக்கு சித்தி. பாவா நீ வீடு சாலா பாகுந்தி, நாக்கு பெட்டுந்தி. பாவா பாவா நாக்கு ஒரு சந்தேகம். நான் பாவாவா இல்லையா என்ன? அது லேது, ஈ மொத்த வீடு கூட்டுதானிக்கு மூணு தினால் ஆகுனா? அஞ்சு நாள் ஆகும். ஐயோ ஓம் புத்தி ஒண்ணு விட்டு எங்க போகுது? உன் கூட நான் எப்படித்தான் குப்பை குட்ட போறணும்? என்னது உன் கூட சேர்ந்து எனக்கும் குப்பை வருது? இந்த இத புடி, இந்த நாத்த அடிக்குது, கழுவாம எடுத்துட்டு வந்துட்டியா? நாலு நாளைக்கு முந்திதான் கழுவுனேன். மாமா அங்க பாருங்களேன், நம்ம வாசுவோட அப்பா தெருவெல்லாம் கூட்டி பிறக்க பொம்பளைய ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காரு. வணக்கம். நமஸ்காரம் அண்டி. நம்ம பாரியா சீர்வரிசையோட வந்திருக்கோம். அவனு ஏயா இந்த வயசுல எதுக்கு அவனுக்கு செகண்ட் சேனல்ல? 50 வயசுல அவனுக்கு அந்த சபலம்? 50 வயசுல ஒருத்தன் கல்யாணம் பண்ணான்னா அதுக்கு பேர் சபலம் இல்லடா. அப்படியே கல்யாணம் பண்ணியே, ஏன்னா ஒதுங்கி இருக்க கூடாது? எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்து என் ஸ்டேட்டஸ் கெடுக்கிற? ஸ்டேட்டஸ் பெரிய ஸ்டேட்டஸ் நீ கையில காசு இல்லாம இருக்கும்போது நான் மங்காத்தா சீட்டு விளையாண்டு கொண்டாந்தனே காசு, அப்ப எங்கடா போச்சு ஸ்டேட்டஸ்? மங்காத்தாவில வராத ஸ்டேட்டஸ் மங்கம்மா வந்தவன வருதா? ஏண்டா நம்ம ரெண்டு பேரும் சினிமா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் வித்து பொழப்பு நடத்துறமே, அப்ப எங்கடா போச்சு உன் ஸ்டேட்டஸ்? எனக்கு தெரியாது. சகல உங்க அப்பாவை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வை, ஹஸ்தி வார்த்தை ஆட்ட பாக்குறாரு. மங்கம்மா எல்லாம் பொண்ணு விட்டுக்காருங்க. ரெண்டி 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 காது பாபா, ரெண்டி ரெண்டி இவங்களுக்கு இது போ. இவரு எவரு? நான் கொடுக்கு மாமனாரு. நீ பெண்ணு சரிக்குதுன்னு பெத்தமா செப்பிந்து அந்துச்சா நம்ம எல்லாரும் பாத்துட்டு போலான்னு வந்துட்டான். கல்யாணம் அப்படி நேன் படுக்க போய் உண்டுதே ராலேதுரு கோவிச்சுக்காவே? பரவாயில்லது, உங்க வீட்டுக்காரு அழகா இருக்காரு, நீ அதிர்ஷ்டக்காரிதா. இங்கெல்லாம் போங்க, உள்ள உள்ள போங்க பாவா. கூச்ச பாவா குருசேவா,
அவர் ரஷ்ய பிரதம மந்திரி இல்ல கையடியா பாபா போச்சுக்கிட்டு இது நான் சின்னாயினா இது நான் அத்தை கூத்துரு இது நான் மாமா கூத்துரு அது நான் சின்னாயினா கூத்துரு இது நீ யாரையா கூத்துற ஐயோ பெல்லி குத்துற பிச்சுக்கிட்டு வெளிய போக நுப்ப ஓடிக்க உண்டா நுப்ப குந்த நாயினா மாமா ஏற்கனவே மனசு ரொம்ப கலங்கி போயிருக்கீங்க இந்த நேரத்துல இன்னொரு அதிர்ச்சியான செய்தியை சொல்றேங்கிறதுக்காக நான் வருத்தப்படுறேன் என்ன விஷயம்ப்பா எப்படி சொல்றதுன்னே தெரியல மாமா வாசு டிவி ஸ்டேஷன்ல வேலை பாக்குறதா சொன்னால நம்மளை ஏமாத்தி போய் சொல்லியிருக்கான் ஆமாப்பா எங்க ஆபீஸ்ல சின்ன மாப்பிள்ள வாசு வேலை பார்க்கலான்னு மூர்த்தி விசாரிக்க சொன்னாரு தரவா செக் பண்ணி பார்த்துட்டேன் அங்க வேலை செய்யலாம ஏண்டா இத பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு சொல்லிருக்கலாம் இல்லையா அன்னைக்கு காது மிஷின் வேலை செய்யல யார் என்ன பேசுனீங்கன்னு ஒண்ணுமே புரியல தலையை அடிட்டு போயிட்டேன் எதுக்காக என்ன புரியல ஏமாத்துறாங்க இது புரியல மாமா உங்க சொத்து எல்லாத்தையும் அவங்களே அறியணுங்கிறதுக்காக திட்டம் போட்டு வேலை செஞ்சிருக்கானுங்க நான் ஒரு முடிவு கொண்டுட்டேன் ஹலோ யாரு வக்கீல் கிருஷ்ணமூர்த்தியா அம்மா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேம்மா ஐயோ நீங்க வீட்டை விட்டு போறீங்க அப்பா தப்பா கணக்கு சொல்லி கொடுத்து பையன் ஹோம் ஒர்க் பண்ணா பையனுக்கு தான் அடிபடும் அப்பா கூடாது அதே மாதிரி அந்த பையன் திட்டு வாங்கத பாத்துக்கிட்டு நான் இங்க இருக்க தயாரா இல்ல என்ன சொல்றீங்க சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சிம்பாலிக்கா சொன்ன சீக்கிரம் புரிஞ்சுக்குவேன் வாசுவை பத்தி நீ என்ன நினைக்கிற வாசு இப்படி ஏமாத்துவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அம்மா வாசு பண்ண தப்புக்கெல்லாம் நான் தாமா காரணம் நடந்த உண்மையை சொல்லிடுறோம்மா மூர்த்தியோட மூக்க உடைக்கணுங்கிறதுக்காக வாசுவை கூப்பிட்டு வந்து பலவிதமான பொய்யை சொல்லி இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆக்கணுதே நான் தாம்மா அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய எனக்கு கொடுமா அவனை மன்னிச்சிடுமா அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியே போக வேண்டியவன் நான் தாம்மா எனக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி தான் நான் யதார்த்தமா பேசுறத எல்லாரும் வாய் கொழுப்புன்னு நினைச்சுக்கிறாங்க என் வாய் கொழுப்பால எல்லாருக்கும் நல்லது நடந்திருக்கே தவிர கெட்டது நடந்ததே கிடையாது இதை நீ வாழ்நாள் பூரா நம்பணும் சொல்லுங்க அவர் என்னை ஏமாத்துறது தப்புதா அதுக்காக பதிலுக்கு நான் அவரை ஏமாத்த போறேன் அவர் வாய்க்கொழுப்பா பேசி எல்லாரையும் வம்புல மாட்டி விடுவார்ல அதே மாதிரி நான் அவரை ஒண்ணு பண்ண போறேன் நீ என்னமா பண்ண போற திண்டாட வைக்க போறேன் அவர் வராரு இன்னும் கொஞ்சம் கட்டில படுங்க கட்டில் இல்லையா படுங்க சரி பாபத்துக்கு பாவம் இல்ல இது என்ன மூடிட்டு இது என்ன பண்ண போதுன்னு தெரியல நான் சொல்ற வரைக்கும் நீங்க எந்திரிக்க கூடாது என்ன சொல்லுவ பேசாம படுங்க தெரியும் அவர்தான் செட்டப் பண்ணாரு அவன்தான் உனக்கும் செட்டப் பண்ணானா ஐயோ ஒரு கன்னி பையனுடைய வாழ்க்கைய பாதடிச்சிட்டீங்களே இவன் யாரு ப்ரொஃபசர் தம்பியா இல்லீங்க ப்ரொஃபசர் தான் ப்ரொஃபசரேவா ஏண்டாடே உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் வீட்டு கட்டில படுத்திருப்ப மவனா எந்திரா அவங்க சொன்னாதான் எந்திரிப்பேன் ஓ அந்த ரேஞ்சில போதா அவன எழுப்புற மாதிரி என்னையோ என்னையோ தாங்கறா இல்ல நான் பாக்கறேன் இல்ல ஏ பாட்டி நீயா நானேதான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச உள்ள வந்தேன் கடைசியில உங்ககிட்ட அடி வாங்கினேன் அப்ப இந்த காலேஜ் ப்ரொஃபசர் எல்லாம் எல்லாமே ரியல் இவ்வளவு நாள் சகல உன் வாய் கொழுப்புல எல்லாரையும் அசத்திக்கிட்டு இருந்த இன்னைக்கு உன் பொண்டாட்டி அவன் வாய் கொழுப்புல எல்லாரையும் அசத்திட்டா கோவிந்தா இவர் கொண்டவாடா ராதா ரமண கோவிந்தா காஞ்சனே ரமண கோவிந்தா வெங்கட் ரமண கோவிந்தா
நான் போலாமா? நீ இன்னும் அழுகுற? லைட் ஆஃப் பண்ணுங்க. பாட்டி அவடைய கதவை சாத்திட்டு போயிரு. உங்க குடும்பத்துக்கு அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாடுபட்டிருக்கார். கொஞ்சம் கொஞ்சமா சொத்துக்களை சேர்த்து வச்சு வக்கீல் சார் மாமா தான் போய் சேர்ந்துட்டார். அவரை பத்தி பேசிட்டு இருந்தா திரும்பி வந்துருவா போறார். அவர் எழுதி வச்ச உயில பிரிச்சு படிங்க. கவலைப்படாதப்பா. சென்னை அடையாறு நம்பர் 7 சோமசுந்தரம் தெருவில் வசிக்கும் சொக்கலிங்கம் என்னும் நான் சுயநினைவுடன் எழுதி வைத்த உயில். என் சொத்துக்கள் அனைத்தும் என்னால் சுயமாக சம்பாதிக்கப்பட்டவை. என் காலத்திற்கு பிறகு என் சொத்துக்கள் முழுவதும் என் மூத்த மாப்பிளை மூர்த்தியிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அவர் காலம் முடியும் வரை அந்த சொத்துக்கள் மீது யாருக்கும் எந்த விதமான உரிமையும் கிடையாது. சுருக்கமாக சொன்னால் என் ஒரே வாரிசு என் மூத்த மாப்பிளை மூர்த்தி மட்டுமே, வேறு யாரும் இல்லை. எனவே என் சொத்துக்கள் முழுவதும் அவரையே சேரும். மற்றபடி அதன் மேல் எவருக்கும் எந்தவிதமான அதிகாரமும் கிடையாது. சொத்துக்களின் விவரம் தனித்தனியாக பட்டியலாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இதான் சொக்கலிங்க எழுதி வச்ச உயில். உயில் முடிஞ்சு போச்சா? இல்ல, அடுத்த வாரம் ஆனந்தவடல வரும். என்ன சார் நீங்க உங்க எதிர்தானே பிரிச்சா படிச்சு காமிச்சேன். ஏங்க உயில நல்லா உதறி பாருங்க. ஓரமா எங்க ரெண்டு பேர் பேரும் எழுதி வச்சிருப்பாரு. இருக்கிறத படிக்கிறதுல எனக்கு என்ன வஞ்சனையா? அவர்தான் எழுதி வச்சிருக்காரு மட்டைக்கு ரெண்டு கீர்த்தன். அப்புறம் என்ன பார்த்தி செத்துங்க எடுத்துட்டாரு நம்ம சொக்கலிங்க மாமா. வக்கீல் சார் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மூணு பேர் ஒரு வீட்டுல இருக்கும்போது எல்லா சொத்தையும் மாமா ஒருத்தர் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அது தப்பு இல்லையா? அது தப்பே கிடையாது. சொத்துக்கு சொந்தக்காரர், அவருடைய சொத்துக்களை யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம். வக்கீல் சார் ஆக நான் பார்த்து ஏதாவது ஒரு 10 ரூபா கொடுத்தாதான் உங்க கை செலவுக்கு இல்லையா? அப்படின்னு உயில் சொல்லுது. ஆக சொத்து எல்லாத்தையும் இஷ்டப்படி விக்கவோ செலவு பண்ணவோ எனக்கு மட்டும் அதிகாரம் உண்டு இல்லையா? அப்படின்னு உயில் சொல்லுது. இனிமே அவங்க என்ன கேட்டு கெஞ்சித்தான் வாழணும் இல்லையா? அப்படின்னு உயில் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. உள்ள போய் குமார் சாட்ட ஒரு கையெழுத்து போட்டு காப்பியை வாங்கி போங்க. வரட்டுங்களா? பத்திரமா பஸ்ல வந்துருங்கப்பா. வக்கீல் சார் அப்ப மூர்த்தியோட காலம் முடிகிற வரைக்கும் அந்த சொத்து மூர்த்தி கையில தான் இருக்கும்ல? ஆமா. ஒருவேளை அவர் காலம் சீக்கிரம் முடிஞ்சிட்டா எப்படி? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை கொலை பண்ணிட்டான். சொத்துக்காக கொலையா? வேணாப்பா. யோசிச்சு சொல்றோம். யோ கடைசியில் நீ நினைச்ச மாதிரி அடைஞ்சிட்டல. ஆடு கசாப்பு கடைக்காரன் நம்புற மாதிரி உன்னை நம்பி அந்த ஆள் எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஆனா நீ நல்லா இருக்க மாட்டே. இந்த பாரு, இந்த சொத்தை நீ ரொம்ப நாள் அனுபவிக்க முடியாது. இப்பவே வியாதிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பாத்தி இவ்வளவு திட்டம் போட்டு நம்ம சொத்தெல்லாம் அபகரிச்சு இவனை கொலை பண்ணா கூட தப்பே இல்ல. பாத்தி எதையாவது சொல்லாத, அப்புறம் நான் மனசு மாறிடுவேன். பின்னால விபரீதம் ஆயிட போகுது. யோ எங்க ஏன் நம்ம கிட்ட வாங்கின 1000 ரூபாய் பணம் பேப்பர்ல போட்டுட்டாங்கோ? இனிமே நம்மளுக்கும் சேர்த்து நம்ப மாட்டான். நம்ம பணத்தை எடு. ஏய் குடியா, நம்ம பண்ணிட்ட குடியா சொல்லு. அவர் பண்ணிட்ட குடி பாரு, நான் பொறுப்பு. டம்னேரு, உன் படமும் பேப்பர்ல வந்திருக்கு. கவலைப்படாத, உன் படமும் பேப்பர்ல போடுறேன். உன்னை வீட் மேலே வா, வீட் மேலே வா. எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? 5-6 தடவை வீட் மேலே வந்தேன் சேடு. நீ பொண்டாட்டியோட ஊர் மேலே போயிருக்கிறதா? சி, ஊருக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நம்ம பணத்தை எடு. யோ புள்ளிக்கு தெரியாது. நான் எப்படி உழுக்கிறேன்? பணத்தை எடு.
நிம்பால் மகம் பார்த்து சேட்டு விடுறான். எங்க போனாலும் தயாரானா வாங்க, ஒரு முக்கியமான வேலையை வந்த போலாம். பாத்தீங்களா, இதான் வீடு. இந்த வீட்டை காட்டத்தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். இதா வாசல், ரெண்டு பக்கம் ஜன்னல், காத்து சும்மா பிச்சுட்டு போகும். தண்ணி வசதி இல்ல, இப்படி நைட்டே அடிச்சுக்கணும். யோ, உன் வீட்டை காட்டுறதுக்கு எங்களை எதுக்கா கூட்டு வந்தேன்? ஏன் வீடா இது? நீங்க ரெண்டு பேரும் உங்க பொண்டாட்டிகளோட குடுத்தனம் நடத்துறதுக்காக மூர்த்தி பார்த்து வச்சிருக்கிற வீடு. அப்போ எங்களை அந்த வீட்டை விட்டா வெளில போக சொல்றானா மூர்த்தி? அவன் யார் எங்களை வெளியே போய் சொல்றதுக்கு? அவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்குப்பா. உங்களால உயிருக்கு ஆபத்து வருமானும் பயப்படுறான். அதனால நீங்க தனியா இருக்கிறது பெட்டர்னு அவன் ஃபீல் பண்றான். நீ உடனே கால் பண்ண அவசியம் இல்ல. 18ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கான், அதுக்குள்ள காலி பண்ணா போதும். 18ஆம் தேதிக்குள்ள காலி பண்ணிடுறோம் வீட்டை இல்ல மூர்த்திய. இதுக்கு நீங்க தான் சாட்சி. நீ அவன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண போறோம். அவன் பாடியை இங்கதான் புதைக்க போறோம். அதுக்கு நீ தான் விக்னஸ். யாராவது கண்ணு பிதுங்கி நாக்கு வெளில வந்து செத்து பாத்திருக்கியா? இல்ல, கூடிய சீக்கிரம் பார்க்க போறேன். என்ன எதுக்கு ட்ரெயினிங் மூர்த்தி? பாட்டி, அன்னைக்கு வக்கீல் வீட்டுல உயில படிச்ச கையோட அந்த மூர்த்தியை நம்ம கொண்டுதான் வச்சுக்க. நமக்கு இந்த நாய் பொழப்பே கிடையாது. எப்படியும் அவனை கொண்டுயா? புடிச்சா 14 வருஷம்ன்றானுங்களே, கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றியா? அப்புறமா தூக்கு தண்ணே மாத்திக்கலாம். எனக்கும் அவனை கொலை பண்ணணும் தான் தோணுது. இனியும் யோசிச்சுட்டே இருந்தா பிரயோஜனமே இல்ல. அவனை ஒரே அடியா தீத்து கட்ட வேண்டியதுதான். மூணாவது ஆளுக்கு தெரியாம கொலை பண்ணணும். பால்ல வசத்த கலந்து கொடுத்துடலாமா? வேணா, ஐயோ, கை தவறி நீயே குடிச்சிருவேன். தூக்கம் மாத்திரம் எப்படி இருக்கும்? சின்ன சின்னதா இருக்கும். அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். எஃபெக்ட் நல்லா இருக்கும். போட்டுக்க வைக்கிறது எப்படி? அதுவும் சரிதான். கட்டி எடுத்து சடக்குன்னு குத்திட்டா ரத்தம் வரும். பாட்டி, தி பெஸ்ட் நைலான் கயிறு தான். ஆல் தி பெஸ்ட் நைலான் கயிறு தான். சாஃப்ட்டா சைலண்டா கொண்டுலாம். பாட்டி, நைலான் கயிறோட ஒரு முனை உன் கையில, மறு முனை என் கையில. அது அப்படியே அவன் கழுத்துல இருக்கி ஒரே இழு பம்பர மாட்டம் சுத்தி அங்கேயே உண்டு செத்துருவான். பாட்டி, இது நம்ம எங்க வச்சு செய்ய போறோம்? அவன் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை பீச் ஹோட்டலுக்கு வர்றான். எதுக்கு? அதுக்கு தான். ஓ, இல்ல டேரக்டா அங்க லோட்டஸ் காட்டேஜ்ல தங்குறான். எதுக்கு? அதுக்கு தான். ஓஹோ, இந்த வாரமும் அவன் வர போறான். எதுக்கு தெரியுமா? நம்ம கையால சாகறதுக்கு. சார், பின்னாடி ஒரு வரலாறே இருக்கு சார். எங்க திரும்ப? பின்னாடி வழுக்க மாட்டதா இருக்கு. இந்த கயிறுக்கு பின்னாடி ஒரு வரலாறு. நம்ம ஜட்ஜி ஜெகநாதன் இதுல 3 அடி வாங்கினாரு. 3 மாசத்துல மேல போயிட்டாரு. நாங்களும் அதுக்கு தகவல் வாங்குறோம். அது இல்ல சார், அவரு ப்ரொமோஷன் ஆகி டெல்லிக்கு போயிட்டாரு. அவ்வளவு ராசி. ஒரு 35 வயசு ஆளுக்கு எவ்வளவு கயிறு தேவைப்படும்? அரளா கயிறுனா 6 அடி சார். கழுத்துக்கு 3 அடி. உனக்கு என்ன வயசு? அதே 35 சார். பாட்டி, கயிறு ஸ்ட்ராங்கான்னு செக் பண்ணு. மொத டெஸ்ட்ல சக்சஸ் ஆகிடும் நினைக்கிறேன். என்ன விளையாட்டு சார்? நாக்கு வெளியே வந்த பிறகு உனக்கே தெரியும். சார், எதுக்கு சார் இந்த கயிற வாங்குறீங்க? உன்ன மாதிரியே ஒருத்தனை கொலை பண்ண. இது கயிற்றுக்கு இல்ல, நீ பட்ட அவஸ்தைக்கு. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணும். நிறுத்து 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 சகல. எதுக்கு? ஏன் வண்டி நிறுத்தி சொன்ன? சகல, ராகுல் காலத்துல கலந்து இருக்கிறோம், அதான் யோசிக்கிறேன். நம்ம என்ன பொண்ணு பார்க்க போறோம்? கொலை பண்ண தானே போறோம். உனக்கு என்ன பயமா இருக்கா? எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. உனக்கு எதுவும் பயமா இருக்கா? எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. எனக்கு அல்லம்ப மூர்த்தி.
ஏம்பா கொலைதான் பண்ணி முடிச்சிட்டீங்களே அப்புறம் எதுக்கு ஓடுறீங்க நான் எங்க கொலை பண்ணா நீங்க கொலை பண்ணலன்னு சொன்னா எப்படிப்பா பார்த்தேன்னா நான் ஒருத்தன் இருக்கனே போடி நான் கேக்குற கேள்விகளுக்கு கொஞ்சம் விளக்கமா பதில் சொல்லுங்க. உங்க கணவருக்கு விரோதி யாராவது இருக்காங்களா? அவரோட நல்ல மனசுக்கும் குணத்துக்கும் யாருமே விரோதிகளா இருக்க முடியாதுங்க. அவர் வீட்ல எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்குவாரு? அவரனா எங்க அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சொத்து எல்லாத்தையும் அவர் பேருக்கே எழுதி வச்சாரு. அப்படி எழுதி வச்சதால அவருக்கும் வேற யாருக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? ஒரு நாள் வக்கீல் கிட்ட உயிர் விஷயத்தை பத்தி தெரிஞ்சிட்டு வரும்போது யாரும் இவரை பலமா அடிச்சிட்டாங்க. அப்படியா? என் தங்கச்சி புருஷங்க ரெண்டு பேரும் தங்களுக்கும் அதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உங்க புருஷனும் உங்க அக்கா புருஷனும் பழக்க வழக்கம்லாம் எப்படி? எங்க அக்கா புருஷன் தான் என் வீட்டுக்காரர் திட்டி மிரட்டி எல்லாம் பண்ணுவாரு. பதிலுக்கு இவர் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. என்கிட்ட தனியா வந்து புலம்புவாரு. எங்க வீட்டுக்காரர் அப்படி இப்படின்னு வாய்க்குழுப்பா பேசுவாரே தவிர எந்த தப்பு தண்டாக்கும் போக மாட்டாரு. உங்க புருஷனும் உங்க அக்கா புருஷனும் எப்படி பழகிட்டாங்க? அவங்களுக்குள்ள நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. என்ன இன்ஸ்பெக்டர், ஏதாவது துப்பு கிடைச்சதா? கிடைச்சது, நல்ல வேலை கிடைச்சது. இல்லைன்னா உங்களை துப்பு கட்ட இன்ஸ்பெக்டர்னு சொல்லிருப்பாங்க. இந்த கொலைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தெலுசு தெலுசு ஒகட்டே ஒண்ணு மட்டும் எனக்கு பாக தெலுசு. என்ன அவரு சத்து போயினாரு அதா தெலுசு. மங்கம்மா பாவா, மங்கம்மா பாவா, மங்கம்மா ஏன் பாவா? அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதுங்கிற விஷயத்தை சொல்லிடுறாரு. நான் எதுக்கு சொல்றேன்? அவங்க மூணு பேரும் அப்படி அப்படி சண்டை போடுவாங்களே அதை மட்டும் செப்போட்டு பாவா. அதனால கொலைய பண்ற முடிவுக்கு வந்தாங்களே அதை மட்டும் நான் சொல்லவே மாட்டேனே. நான் மட்டும் செப்டானா? கொலை நடந்த அன்னைக்கு வாடு ரெண்டு பேரும் ஓடி போயினாரு அது மட்டும் செப்பே வந்து. உங்க காதுல எதுவுமே விழல இல்ல? எப்படி விழும்? நாங்க ரெண்டு பேரும் தான் ரகசியமா பேசிட்டுமே. ரகசியத்தை பாதுகாக்கிறதுல எங்களை விட வேற யாருமே இருக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் காரு, நீரு ரேப்புக்கு வஸ்தாவா? ரேப்பா? அது தெலுங்கு ரேப்பு, நீங்க இங்கிலீஷ் ரேப்புன்னு நினைச்சீங்களா? என்ன ஒரே வேப்பன நாத்தம்? எனக்கு நாட்டு வைத்தியம் தெரியும், பித்தத்துக்கு தடவி இருக்கேன். இப்படி அடங்கிடுச்சு சுத்தம். உங்க குடும்பத்துல எவனும் பொண்ணு எடுக்க கூடாது. சொக்கலிங்கத்தோட உயில நீங்க தான் எழுதினீங்க இல்லையா? ஆமா சார். மத்த ரெண்டு மாப்பிள்ளைகளுக்கும் சொத்துல பங்கு இல்லைன்னு உடனே அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்தது? எக்கச்சக்கமான கோபத்துல வந்தாங்க சார். மூர்த்தி இவங்க ரெண்டு பேரால தன் உயிருக்கு ஆபத்து வருமோனு பயங்கமானார் சார். உடனே இவங்க ரெண்டு பேரை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு தீர்மானம் பண்ணார். அதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் இவ யாரும் எங்களை விட்டு விட்டு வெளியே அனுப்புறதுக்கு அவனை கொலையே பண்ணுவேன் அப்படின்னு எம்முலாலேயே கத்துனாங்க சார். மிஸ்டர் ரமணி. எஸ் சார். அந்த மூர்த்தி கேஸ்ல சார்ஜ் ஷீட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். இந்த ரெண்டு சாட்சிகள் சொல்றதையும் அவங்க ரெண்டு பேர் தலைமறைவா இருக்கிறதையும் சேர்த்து வச்சு பாக்குற போது வாசுவும் பாஸ்கரும் தான் கொலையாளிகள் தீர்மானமா தெரியும் சார். மோட்டிவ் கிளியரா இருக்கு. ஐ சி. அப்ப எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போன் பண்ணி அவங்கள தேட சொல்லுங்க. பப்ளிக்ல யாராவது பிடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு அவார்டு உண்டுன்னு பிரஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. எஸ் சார். சார், இந்த கேஸ்ல இவர் புது விட்னஸ். கொலையாளி தப்பி ஓடினதை நேரடியா பார்த்தவர். காலையிலேயே பேப்பரை பார்த்துட்டேன். போலீஸ் நம்மளை தேடிட்டு இருக்காங்களா? அவன் காதும் காதும் வச்ச மாதிரி ஏகப்பட்ட கொலை பண்றான். இங்க என்னடா, ஒரு கொலை பண்றதுக்குள்ள வாய் கொழுப்பா பேசி டமன் அடிச்சிட்ட நீ. பாத்தி, நீயும் கொலை பண்ணல, நானும் கொலை பண்ணல, மூணாவது மனுஷன் எவனோ ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான். அவன் ஏன் பண்ணணும்? கயிறு கம்மி வேலை கிடைச்சிருக்கோம் பண்ணிருப்பான். எனக்கு ஒருத்தன் கயிறு கம்மி வேலை கிடைக்குது, அதுக்காக நான் உன்ன கொண்டு முடியுமா? அது இல்ல பாத்தி, நாம பிளான் பண்ண மாதிரியே அதே இடத்துலயே அதே கைத்தால கொலை நடந்திருக்கு. அது எப்படி தகல? நம்ம ஹோட்டல்ல டெட் பாடியை பார்த்து அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தமே, அப்போ ஒரு ஆள் வந்து நம்மளை மிரட்டானே, அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? நல்லா இருந்தா சினிமா கூட நடிக்கலாம். ஐயோ, ஒருவேளை அவனே கொலகாரனா இருந்தா? பாட்டி, நமக்கு கரெக்டா ஸ்பாக் ஆயிருக்கு. அவனை தேடி கண்டுபிடிக்கணும். எப்படி கொலை பண்ணான்னு விசாரிக்கிறதுக்கா? இப்பதான் நம்மளால வெளியே நடமாடவே முடியாது. நம்ம ஒண்ணு பண்ணுவோம். என்ன? நம்ம பொண்டாட்டிங்களை பார்த்து அவங்களுக்கு இவனுக்கும் கனெக்ஷன் நினைக்கிறியா? ஐயோ, நம்ம மேல யார் வேணும்னாலும் சந்தேகப்படலாம், நம்ம பொண்டாட்டிங்க மாத்திரம் சந்தேகப்படக்கூடாது. ஆமா பாட்டி, இந்த பாலிசி நம்ம அப்படியே கீப் பண்ணணும். ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன? அவங்கள பார்க்க போனோம்னா நம்ம வீட்ல போலீஸ் இருக்குமே. அத பத்தி கவலையே படாத. வெள்ளிக்கிழமை ஓம் பொண்டாட்டியும் என் பொண்டாட்டியும் புள்ள வரம் கேட்டு கோயிலுக்கு வருவாளுங்க.
என் வீட்டுக்காரர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. என் வீட்டுக்காரன் தான். அவர் எங்க இருந்தாலும் உடனே இங்க கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துரு. முக்கியமான ஜாப் வெளியில பாத்துட்டு இருக்கேன். நானும் பாட்டியும் லோட்டஸ் காட்டேஜ்குள்ள நுழைஞ்சோம். நுழைஞ்சி பாக்குறோம். சீக்கிரம் பிரசாதம் கொடுங்க. அம்மனுக்கு சந்திர காப்பு எப்ப போடுறீங்க? காப்பு கூப்பிடுனாது. யாரு காப்புன்னு சொன்னா வயிறே கப்புன்னு கலக்குது. என்ன பூசாரி புதுசா இருக்காரு? பூசாரி பூசா என்னயா? சாமி பழத்தன கும்பிட்டு போ. அப்புறம் என்ன? வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு பாவாடை சாத்தனும். நல்ல நாளா? அன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். மூடிக்கிட்டு பூசாரினா எனக்கு தெரியாதா? அப்புறம் புதுசா இருக்கிற வழக்கமா கோபால கடை போடுறது? நான் கோபாலோட மச்சான். கோபாலுடைய மச்சானா நீங்க? அடடடடே, ஆமா நீ கடை போடத்த 2000 ரூபாய் கடை வேணும்னு கோபால் வாங்கினதா? கேட்டவங்க மச்சான் கிட்டே வாங்க சொன்னானே. ஒழுங்கா மரியாதையா பணத்தேடு. நான் கோபாலோட மச்சான் இல்ல. தானே வேண்டாங்கிற இந்த பாரு பணத்தை கட்ட மச்சா இல்ல கிச்சாலும் சொல்லாத. வாயா சத்தியமா சொல்றேன், கோபாலோட மச்சா இல்லையா? கையில நம்பகிட்ட வேண்டாம். வாயா செருப்பு. பூசாரி வேஷம் போட்டு தட்டுல என்ன வந்தது? இன்ஸ்பெக்டர் பார்த்த பயத்துல தட்டுதான் வந்துச்சு. நான் செருப்பு பார்த்து அங்க என்ன தெரிச்சு? அந்த வயத்தறிச்சல ஏன் கேக்குற? அவசரத்துல என் புது செருப்பை தூக்கி அவனுக்கா கொடுத்துட்டேன். எதுனா கல்யாணத்துல தான் அட்ஜஸ்ட் பண்ணும். என்ன வேணும் சார்? தோசை சொல்லு. தோசை? ஓ தோசை அங்க சொல்லியா? ஓ தோசை ரெண்டு. சார் எனக்கு ரொம்ப பசிக்குது சார். பாட்டி சாப்பிடுவான்? ஆமாங்க வாங்க. அப்பா என்ன வீ? ஏம்பா ஸ்டாங்கா ரெண்டு டீ கூட. ஏய் வக்கீல், அந்த ரெண்டு கொலகார பசங்களுக்கு பிடிச்சு கொடுத்தா கவர்மெண்ட்ல பணம் கொடுப்பாங்கன்னு சொன்னாரு அந்த இன்ஸ்பெக்டர். எவ்வளவு கொடுப்பாங்க? எவ்வளவு கொடுத்தா உனக்கு? நீ கொடுத்தத வாங்கிக்க போற. பப்ளிக்ல பேர் வருது இல்ல. எதுக்கு நீ உஷாராவே இரு. கொலகார பசங்களாச்சே, ஒரு கண்ணுல பூந்து இன்னொரு கண்ணு வழியா வந்துருவாங்க. ரெண்டு கண்ணையும் மூடிட்டா வாய் வழியா வந்துருவாங்க. சீக்கிரம் டீ கொடுப்பா. எங்க தள்ள துண்டு போட்டுருக்கீங்க? யோ இவர் வீட்ல ஒரு துக்கம் நடந்து போச்சு. எங்க இவ்வளவு நேரம் சும்மா இருந்தாரு? இப்பதான் ஞாபகம் வந்தது. ஆமா நீங்க தள்ள துண்டு போட்டுருக்கீங்க. இவர் எங்க வீட்டு பக்கத்து வீடு. ஐயோ ஒரே குழப்பாப்பா. இவர் ஏன் துண்டு போட்டாரு? மூணாவது வீடா? டீ சொல்லுங்க. என்னது டெபாசிட் போன எம்எல்ஏ மாதிரி தலையில துண்ட போட்டு உட்கார்ந்துருக்காங்க? ஏமாத்துறாதீங்க. Stop!
நேத்து கொலகார பசங்க தப்பிச்சிட்டாங்க அவங்க இந்த வழியா வரதா மெசேஜ் கிடைச்சது அதான் செக் பண்ணிட்டு இருக்கோம் கான்ஸ்டபிள்ஸ் தரவா செக் பண்ணுங்க இங்க வச்சில கேஸ் கட்ட தான் தூக்கலாக்கில என்னையாவது தூக்க அதுவே யாரங்க நானே சார் டாப்ல இல்ல சார் பத்து போலீஸ்காரங்க நம்ம தேடிட்டு இந்த பக்கமா வராங்க சீக்கிரமா ஓடிடலாம் காரணம் நெருங்கிட்டோம் நாராயணா 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 நாராயணா
நாராயணா முடிச்சு மொழிச்சு பாக்கறங்கா முடியலடா நாராயணா பேர்பட்ட நெத்தி ஒரு டப்பா குங்குமத்தை மொத்தமா வச்சாலும் மீதி கொஞ்சம் நெத்தி இருக்குமே அப்பேற்பட்ட நெத்தி இப்ப காலியா இருக்கே மூர்த்தி தாமரைக்கும் போயிருந்தா கூட பரவாயில்ல போகும்போது உங்க மஞ்சள் உங்க குங்குமம் உங்க தாலி மூர்த்தியும் கொண்டு போயிட்டாரு எப்படிங்க நியாயம் உங்க வீட்டுக்கார கொன்னவனை மட்டும் நாங்க பார்த்தோம் நல்ல மஞ்சள் நைலான் கயிறால இறுக்கி அவனை கொன்னுடுவோம் தகல சாப்பிட உக்காந்தா போதும் அன்பா வந்து எழுப்பிடுவாரு இவளையாம் பாத்தி நான் கார் எடுக்க போனா போதும் உடனே குறுக்க வந்து நின்னுகிட்டு நீ ரிக்ஷால போனுவாரு எவ்வளவு தங்கமான மனசு இப்ப கூட எனக்கு மூர்த்தி குரல் எங்கயோ கேக்குற மாதிரி இருக்கு அது வேற ஒண்ணும் இல்ல பிராந்தி இல்ல மன பிராந்தி என்னங்க என்னம்மா கல்ப என்னடா அழைச்சிட்டா எங்க போயிருந்தீங்க கேள்வி கேக்குற முறைய ரொம்ப கேவலமா இருக்க நான் சொல்றேங்க மூர்த்தி என்ன இறந்த செய்தி கேட்ட உடனே எங்க மனசே உடஞ்சிருச்சு உடஞ்ச மனசோட நிமிந்து பார்க்காம நாங்க ஓடிக்கிட்டே இருந்தோம் நிமிந்து பாக்கும்போது அது இந்துக்கூர் பேட்டை ஆந்திரா ஸ்டேட் அவ்வளவு ஓடி இருக்கிறோம் நிறுத்துங்க மூர்த்தி எத்தனை நீங்க ரெண்டு பேரும் தானே கொலை செஞ்சீங்க என்னது நாங்க கொலை பண்ணுமா அடி பாவி அந்த அளவுக்கு நாங்க மோசமா இத பாருங்க ஊரெல்லாம் உங்களை குற்றவாளின்னு சொல்லும் போது நாங்களும் அதை நம்புறது தவிர வேற வழி இல்ல உண்மையே நீங்க குற்றவாளி இல்லைன்னா உண்மையான குற்றவாளிய நீங்க கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்காம இந்த வீட்டுக்குள்ள நுழையாதீங்க அக்கா நீங்க உள்ள போங்க இவங்களை எப்படி சமாளிக்கிறது ஒரு யோசனை என்ன ஏன் பொண்டாட்டிய நீயும் உன் பொண்டாட்டிய நானும் என்னது இல்ல சமாளிச்சு போலீஸ்காரங்க வர்ற வரைக்கும் நாம சந்தோஷமா இருக்க என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு பூர்த்திய நீதான் கொலை பண்ண அட பாவி என் மேலேயே பைய போடுறியே உன் கூட சேர்ந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் தகராத பாட்டி பூர்த்திய நீதான் கொலை பண்ணு நான் என் பொண்டாட்டி கிட்டியும் நான் தான் கொலை பண்ண நீ உன் பொண்டாட்டி சொல்லிட்டா தமிழர்களுக்குள்ள கோபம் குறைஞ்சிரும் இன்னைக்கு ராத்திரி முழுக்க இல்லற வாழ்க்கை அனுபவிச்சிடலாம் உன் பிளான் நல்லா தான் இருக்கு ஆனா நடைமுறைக்கு வரும்போது தான் சொதப்பல ஆயிடுது இந்த பிளான் பார் ராத்திரி முழுக்க ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற பாத்துறேன் கல்பே நீ என்கிட்ட பேசலாம் கூட பரவாயில்லம்மா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும்மா மூர்த்திய கொலை பண்ணது உன் தங்கச்சி புருஷன் வாசுதாமா என்ன சொல்றீங்க ஆமாமா வாசுதாமா மூர்த்திய கொலை பண்ணா அந்த கோவத்துல பாஸ்கர் தான் மூர்த்திய கொண்டுட்டான் பாஸ்கர் தான் கொலை பண்ணிருப்பாரா என்னால நம்பவே முடியலங்க என்ன நீ கட்டின புருஷன் நான் சொல்றேன் என்னைய நம்ப மாட்டேங்கிற பாஸ்கர் தான் கொண்டுட்டான் என்னங்க உங்களை தப்பா நினைச்சிட்டேன்ல இல்ல அந்த நேரத்துல உனக்கு சந்தேகம் வந்தது ஒண்ணும் தப்பு இல்லையே அவர்தான் கொலை பண்ணாருன்னு எப்படி தெரியும் என் கண் எதிரில தான் அந்த கொலை நடந்தது நான் எவ்வளவோ தடுத்தேன் வாசு கேக்கல மூர்த்திய வயித்துல குத்தாகிறான்னு சொன்னேன் பாஸ்கர் மூர்த்தி வயித்துல முக்கு முக்குன்னு குத்திட்டான் குத்துனது பத்தாதுன்னு மஞ்ச நைலன் கயிறு எடுத்து அவன் கழுத்து அப்படியே இறுக்கிட்டான் நான் பாத்துக்கினே இருந்தேன் தவிர என்னால ஒண்ணுமே பண்ண முடியல இவ்வளவும் போய் போலீஸ்ல சொன்னா உனக்கு அதுல சம்மந்தம் இருக்குன்னு என்னையும் உள்ள தள்ளிடுவானுங்கம்மா அதனாலதாமா சொல்லல உஷா இப்பவா தெரியுதா நான் எவ்வளவு நல்லவன எனக்கு தெரியுங்க உங்களால தனியா எதுவும் செய்ய முடியாதுன்னு அதனாலதான் ஓடி ஓடி இங்க வந்தேன் இப்ப என் கடமை எல்லாம் முடிஞ்சு போச்சு இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் படுத்திருந்துட்டு போலீஸ்க்கு என் மேல சந்தேகம் தீர்ந்த உடனே திரும்பி வர்றேன் ஒரு அரை டம்ளர் பச்சை தண்ணி இருக்குமா தண்ணி எதுக்குங்க சாப்பாடு போடுறேன் வாங்க இரு பெட்ஷீட் எல்லாம் உதறி போட்டுறேன் வா ஏ வா நீ ஓட்டுக்காரு வச்சாரு எப்படி வச்சாரு எக்கட போயிருந்தாரு இல்ல வேறு விஷயமா எங்கயோ போயிருந்தாரு இப்பதான் நல்லாக்குறாரா வீட்டுக்காரா பா உன்னாரு இப்படிதான் நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா ஒக்க கொத்த தெலுங்கு படம் பாத்துட்டு வச்சாமோ அதிர்ஷ்டக்கார கழவன்
24 மணி நேரமோ ஏமே லவ் சேஸ்டார்னு சொல்லினே இல்ல ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கார்ல அத கோலி விளையாட போறீங்களா இல்ல அத லவ் நட்டு நட்டு ஜாலி பாவா 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 எப்படி பாரு திண்டி அது ஒத்து இக்கட சூடு டப்பு ஏது இவ்வளவு பணம் பாஸ்கர் இல்ல இது என்ன கண்ணடிக்கிற கூப்பிட்டானா லேது பாபா நல்ல வேளை ஆ பாஸ்கர் இக்கட வச்சாரு அப்ப வாசும் வச்சிருப்பானே ஆ இதர் வச்சாரு கல்பனா காது கல்பனா காது மூக்குனு என்னது கல்பனாவே நான் பாக்கிறதுக்கு போயானு அக்கட பாஸ்கர் உண்ணாரு பாக்கெட்ல இருந்து அச்சிக்கினு வச்சானு ஒரு பொண்ணு ஐ அவனு பொண்ணு பாஸ்கர் பர்சல ஒரு பொண்ணோட படம் ஒரு வேளை பொண்டாட்டிக்கு தெரியாம அந்த பொண்ணை வச்சிருக்கானா இப்பவே போய் விசாரிக்கிறேன் இது அசிங்கமான சமாச்சாரம் நீ பொம்பள வரக்கூடாது நான் பொம்பளா என்ன ஆம்பளா இத திண்டுகிட்டே இரு குரங்கு பேணு பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இன்னும் பேணு கிடைக்கலையா வாசல்ல நின்று மணி அடிச்சுட்டு வர வேண்டியது தானையா வாசல்ல நின்று மணி அடிக்க நான் என்ன நீதி கேட்க வந்த பசுமாடா என்ன விஷயம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு போலான்னு கொஞ்சம் தயவு செய்து இங்க இருந்து போயா இது உனக்கே நல்லா இருக்கா கிளி மாதிரி ஒரு சம்சாரத்தை வச்சுக்கிட்டு குரங்கு மாதிரி ஒரு பொண்ணை பர்சல வச்சிருக்கிய நானா பின்ன நானா இந்த பர்ச உன் பாக்கெட்ல இருந்து என் சம்சாரம் என்கிட்ட எடுத்து கொண்டாந்து கொடுத்தான் இந்த பர்ஸ் யாருது அதுக்குள்ள இருக்க பொண்ணு யாரு அதுவா இது வாசுவோட பர்ச வாசு என்ன வச்சுக்க சொல்லி கொடுத்தான் வாசுவோடதா ஆமா எங்க அப்பா ஒரு பணாத பைய பர்ச பார்த்தா கேப்பான் அதனால நீயே பத்திரமா வச்சுக்கன்னா உனக்கு சந்தேகம் இருந்தா நீ அவனை போய் கேளு சும்மா இங்க வராத பர்ச இவன் வச்சிருக்கான் இதுக்குள்ள இருக்க பொண்ணை யாரு வச்சிருக்கா இது தெரியாம இங்கிருந்து நான் போகவே மாட்டேன் ஐயா ரொம்ப நாள் கழிச்சு உள்ள வந்து இப்பதான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் பாசு 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 என்ன அறிவு இருக்கா அறிவு இருந்தா உள்ள வருவனா நான் வந்துட்டு இல்ல என்ன இப்போ இந்த பர்ச பத்தி விளக்கம் கேட்கணும் பெரிய திருக்குறள் இதுக்கு ஒரு விளக்கம் என்ன பர்ச என்ன விளக்கம் பாஸ்கிட்ட இந்த பர்ச உன்னதான்னு உன் புள்ள இதுன்னா வீட்டை விட்டு ஓடி போய் ரொம்ப நாள் ஆச்சு இப்பதான் வந்திருக்கேன் பர்சுக்குள்ள ஒரு பொண்ணுடைய போட்டோ இருக்கு பொண்டாட்டிக்கு தெரியாம இந்த பொண்ண செட்ட பண்ணிட்டியா என்னதான் நீ எனக்கு அப்பா வரனாலும் உன் புத்தி எனக்கு அப்படியே இருக்கும் என்ன பர்சு எதுவா இருந்தாலும் காலில் பாத்துக்கலாம் நல்ல மூட்ல இருக்க டிஸ்டர்ப் பண்ணாத போறியா அப்புறம் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன கூடிய சீக்கிரம் நீ அண்ணனாக போற புரியலையே புரியலையா உன் சித்தி முழுகாம இருக்க ஐயா கல்பே நான் ஒண்ணு பண்றேன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா யாரு இன்ஸ்பெக்டரா நான் கல்பனா பேசுறேன் எங்க மூர்த்தி அத்தனை கொலை பண்ணுது வாசுதானா ஆமா என் வீட்டுக்காரர் சொன்னாரு வாசு இப்ப இங்கதான் இருக்காரு நீங்க உடனே வந்தீங்கன்னா அவரை பிடிச்சிடலாம் அப்படியா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களை தேடி திருவள்ளூர் போலான்னு இருந்தேன் அவங்க அங்க இருக்கானுங்களா இப்பவே வரேன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர் இப்பதான் நான் நிம்மதியா இருக்க என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நான் வந்துட்டேன் தானே அது இல்லைங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போற கூத்த நினைச்சு சிரிச்சேன் அதான் இங்க சொன்னீங்கல்ல வாசுதான் மூர்த்தி தன்னை கொலை பண்ணாருன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டேன் இன்ஸ்பெக்டர் ஜீப்ல கிளம்பி வந்துட்டு இருக்காரு பாவம் வாசு பாவம் வாசு நல்ல மாட்டிட்டாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் தலை போட போறாங்க அடி பாவி பைத்தியா முண்டா மரமண்ட உனக்கு அறிவு இருக்கா உனக்கு மூளை இருக்கா காரியத்தையே கெடுத்து கேடி போன் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட கூடாதா இல்லை நான் இங்க எப்படி இருப்பேன் பாத்து மாட்டோ சகல சகல என்ன பாத்தி என் பொண்டாட்டி போலீஸுக்கு போன் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் இங்க இருக்கிறத சொல்லிட்டா ஐயோ இப்ப என்ன பண்றது கிளம்பு நில்லுங்க நீங்க எங்க போறீங்க அவர் தானே கொலை பண்ணாரு நீங்க போறீங்க நீங்க ஓடுறீங்க அவர் தானே கொலை பண்ணாரு இல்ல ஓ புருஷன் தான் கொலை பண்ணாரு இல்ல ஓ புருஷன் தான் கொலை பண்ணாரு ஓ புருஷன் தான் கொலை பண்ணாரு என்ன கொலை பண்ணாரு என்ன கொலை பண்ணாரு போய் அந்த பசங்களை கையை கட்டி இழுத்துவாங்கயா போங்க சார்
அந்த பல்லாவரம் பரமசிவம் கொலையை நீங்க தானே பிடிச்சது? அது இன்ஸ்பெக்டர் ஜெயராம் பிடிச்சாரு. தாம்பரம் தங்கராஜ் கொலை? அது கான்ஸ்டபிள் கந்தசாமி பிடிச்சாரு. பேங்க் கொலை? அது சூப்பரண்ட் சுப்ராயம் பிடிச்சாரு. அப்ப நீங்க எதையுமே பிடிக்கலையா? இப்ப எதையாவது பிடிங்க. ஏன் சார் அந்த ரெண்டு பேரும் கொல்ல பக்கம் இருப்பாங்களோ? அப்படியா? எதையுமே நாங்க தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு, நீங்களே கண்டுபிடிக்க மாட்டீங்களா? வாங்க. அவரு மேல இருக்காங்களா? இல்ல, அங்க போய் தேடுங்க. எனக்கு ப்ரமோஷன் இல்ல சார். சார் சாப்பிட்டு போயிடலாமா? வாயா. இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் உன் பொண்டாட்டிதான். ஆமா, இந்த பர்சனும் என் பர்சனும் எங்க அப்பா சொன்னியாமே. என்னது தகல, இந்த மூர்த்தி கொலை நடந்த இடத்துல இந்த பர்ஸ் கடந்தது, அதை எடுத்து பாக்கெட்ல வச்சிருந்தேன். அப்புறம் அதை பத்தி கவனிக்க எல்லாம் மறந்துட்டேன். நேத்துதான் இந்த பேண்டை எடுத்து போட்டா உன் சித்தி லூட்டு கொடுத்துட்டா. இருந்தாலும் உன் சித்திக்கு இவ்வளவு திட்டம் இருக்க கூடாது. ஆமா, என்ன இது, மழையும் வராம இருக்கு, வெயிலும் அடிக்குது, காக்காய்க்கு நரிக்கும் கல்யாணம் போல் இருக்கு. நேத்து மாமூலையும் வாங்கிக்கிட்டு நம்ம ஆளு பன்னீர்செல்வத்தை அடிச்சு வீட்டு போனாங்களே, அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் மறுபடியும் இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கூட்டத்தையே ஒழிச்சு கட்டணும் வரானுங்க அவனுங்க. இனிமே இங்க இருந்து ஆபத்து, அந்த ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாது. வாங்க. Hey!
குழந்தை அந்த இடத்துல நம்மள ஒருத்தன் மிரட்டல அவன் யாருக்கும் எடும் சாப்பாடு எடுத்து போறான் வா அவனை ஃபாலோ பண்ணும் நேத்திக்கு நீ சாப்பிடல நினைக்கிறேன் நீ இப்படி சாப்பிடாம இருக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அனாவசியமா அடம் பிடிச்சுன்னா உன் உடம்பு தாமா கெட்டு போயிடும் அயோக்கிய பசங்களா திருட்டு பசங்களா பொறுக்கி பசங்களா காலி பசங்களா என்ன ஏண்டா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க சாந்தி அழுவறதால எந்த வித பிரயோஜனமும் கிடையாது என்ன சுதந்திரமா விட்டுடுங்க என்னெல்லாம் குமுதலான் சுகம் வந்ததுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பிளீஸ் என்ன விட்டுடுங்க நான் பம்பாய்க்கு போய் பொழப்பு நடத்துக்கிறேன் சுகவனு இப்ப எங்க இருக்காரு சுகவனும் இப்ப மாரதி ஹாஸ்பிட்டல்ல கோமா ஸ்டேஜில இருக்காரு இப்ப யாருமே அவர்கிட்ட பேச முடியாதுமா உங்க முதலாளி சுகவனத்தை பத்தி ரகசியத்தை நான் வெளியில சொல்லிடுவேன் தானே நடத்தி வச்சிருக்கீங்க மறுபடியும் சொல்றேன் எந்த காரணத்தை கொண்டும் சத்தியமா உங்க முதலாளி பத்தின ரகசியத்தை நான் வெளியில சொல்ல மாட்டேன் கோமா தெளிஞ்சு பழைய நிலைமைக்கு திரும்பி வர வரைக்கும் நீங்க தான் இருக்கும் இங்க இருந்து ஓடணும்னு முயற்சி பண்ண விளைவுகள் மோசமா இருக்கும் பொண்ணு இங்க அடைச்சு வச்சிருக்கிற பேரு சுகவனம் இவனுடைய கையால் தான் நம்மள குளம் நடந்த இடத்துல பார்த்து அந்த முரளி எங்கேயோ லிங்க் ஆகுது உனக்கு என்ன புரியுதா ஒன்னும் புரியல முதல்ல கோமால இருக்கிற அந்த சுகவனத்தை நம்ம பாக்குறோம் கோமா இங்க இருந்து எவ்வளவு தூரம் ஒரு 27 கிலோமீட்டர் இருக்கும் யோ கோமான்றது வியாதியா அப்படியா பா எக்ஸ்கியூஸ் மீ எஸ் மிஸ்டர் சுகவனம் எந்த ரூம்ல அட்மிட் ஆயிருக்க எந்த சுகவனம் கிராண்ட் ஹோட்டல் ஓனரை தானே கேக்குறீங்க ஒரு ஆக்சிடென்ட்ல மண்டையில அடிபட்டு நினைவு இருந்துட்டாரு இன்டென்சிவ் கேர்ல இந்த மாசம் 1 தேதியில இருந்து இருக்காரு நோ இம்ப்ரூவ்மென்ட் சோ நீங்க அவரை பார்க்க முடியாது ஏங்க நாங்க அவருடைய பெரியப்பா பசங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கோம் கோமால இருக்கிற அவரை கட்சியா ஒரு தடவை பாத்துறோம் பார்க்க முடியாது சார் பார்க்க முடியாதாம நம்ம ஆயத்தை பயன்படுத்து சரி சரி நீங்க போய் பாருங்க சாயச்சிந்துவா
இவன் தான் சுகவனம். எப்படி சொல்ற? சாந்தி வீட்டுல போட்டோ அடிச்சேன்னு சொன்னல, அந்த போட்டோல இவன் தான் இருக்கான். சோமால இருக்கிறவங்க நம்ம என்ன விசாரிக்க போறோம்? போ. சாந்தி கிட்டே ஒரு கடையும் கிடைச்சது. இவனை பார்த்த உடனே எனக்கு முடிவே தெரியல. பாத்து, நம்ம பண்ற முயற்சியும் தேடுற விஷயமும் வேஸ்ட்னு எனக்கு படுது. பேசாம போலீஸ்ல சரண்டர் ஆயிடுவோம். வெளியே கஷ்டப்படுறதை விட ஜெயில கம்பி அனுலாம். பாத்தி, அந்த போட்டோ கொடு. பாத்தி, கைய கொடு. க்ளூ கிடைச்சிருச்சு. நீ தெரிஞ்சா தெரியாம எதாவது நோட் கொடுத்து வர, நமக்கு அதுல இருந்து ஐடியாவே கிடைக்குது. பாட்டி, இந்த போட்டோல ஒரு கேலண்டர் இருக்கு, அதுல என்ன தேதி கவனி? மார்ச் 18. சுகவனத்தை ஆஸ்பத்திரியில எந்த தேதியில சேர்த்ததா சொல்றாங்க? மார்ச் 1. மார்ச் 1 அவனை கோமான ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. இன்னைக்கு தேதி 25 ஆச்சு. நடுப்புற 18 மட்டும் இந்த போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து அவன் போயிருக்கானா? பாட்டி, அவன் கோமா சுகவனம் இல்ல, மாமா சுகவனம். சகல, அப்ப சுகவனம் கோமான்னு போய் சொல்லிட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். பாத்து, இந்த சுகவனம் கிராண்ட் ஹோட்டலோட ப்ரொப்ரைட்டர். அங்க போய் விசாரிச்சோம்னா இன்னும் டீடைல்ஸ் ஏதாவது கிடைக்கும். உனக்கு கூட மூளை இருக்குப்பா, இப்போது ஒத்துக்கிட்டே. டேய் தம்பி, அப்பா, இந்த ஹோட்டல் மேனேஜர் எங்கப்பா? மேனேஜரா? ஆ, நான் தான் மேனேஜர். இந்த ஹோட்டல் என்னமோ விற்க போறாங்களா? ஹோட்டல் விற்க போறாங்களா? யார் சொன்னாங்க? அதான் இடம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தோம். இடத்தை பார்க்க வந்தீங்களா? உங்க முதலாளி எங்க? எங்க முதலாளி சுகப்படும் மாருதி நரசிம்மல கோமால நினைவு இல்லாம இருக்கிறார். ரொம்ப ஃபீல் பண்றாங்களா? சம்பளத்தை கொடுக்காம போயிட்டாரு. நீ ஏன் ஃபீல் பண்ற? சரி, ஆமா, கோமால எத்தனை நாள் இருக்காரு? ஒரே நாள்னா அது ஜுரையா? மார்ச் 1 இருந்து. அதான் ஹோட்டல லீவ் விட்டீங்களா? கூட்டத்தையே காணோம். நீங்களே ஏன் சார் வயசரிசல கிளப்புறீங்க? அதோ அந்த போட்டோல இருக்குதே, சாந்தின்னு ஒரு பொண்ணு, கேபரே டான்சர். அடாடாடாடா, அது டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த வரைக்கும் பணத்தை வாரி வாரி கொட்டிக்கிட்டு இருந்தோம். இப்ப செத்து போச்சா? இதுக்கு அழுகியா? ஒரு பேச்சு கேட்டேன். ஆமா, உங்க முதலாளிக்கும் அந்த பொண்ணு சாந்திக்கும் ஏதாவது அப்படி இப்படி நெருக்கமா? உண்டு உண்டு, ரொம்ப நெருக்கம் தான். பச்சையா சொன்னா ஒரு செட்டப் தான். ஸ்டெப்பனி மாதிரி? அதே அதே, சும்மா சொல்லக்கூடாது. அந்த டான்ஸ் ஹால்ல கலர் கலரா கலர் கலரா லைட்ட போட்டு சாந்தி ஆட ஆரம்பிச்சாள்னா. Thank you.
முதலாளிக்கு கோமா வந்ததுக்கு இவனுக்கு வந்திருக்கலாம். முதலாளி ரொம்ப காமான ஒரு பொழுது. பொண்ணுக்கும்னக்ஷன் இருக்கு. மூர்த்தியும் அந்த பொண்ணோட பழகி இருக்கான். 1/2 இருந்திருக்கானுங்க. அது எப்படி முடியும்? அது முடியாதாலதான் சுகவனா மூர்த்திய கொண்டுட்டாங்கிறேன். ரூட்டு கடிச்சிடுச்சு. எங்களோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட யாரையுமே நாங்க உயிரோட விட்டதா வழக்கமே இல்லை. சித்திரவதை பண்றது கூட எனக்கு அவ்வளவா பிடிக்காது தம்பிங்களா. அதனாலதான் இந்த டம்மியை ஏற்பாடு பண்ணிருக்கேன். இது எப்படி வெடிக்க போது, நீங்க எப்படி சதற போறீங்கன்றத நான் கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி வெடிச்சு சதறிச்சுன்னு இதே மாதிரிதான் நீங்களும் சதற போறீங்க. ஆனா ஒண்ணு, இதை விட 10 மடங்கு பவர்ஃபுல்லான வெடிக்குண்ட உங்க மேல கட்டிருக்கேன். இது வெடிக்கும் போது நாங்க பக்கத்துல இருந்தோம்னு வச்சுக்கோ, அப்புறம் எங்க உயிருக்கு ஆபத்து. அதனால 10 வச்சுட்டு நாங்க கிளம்புறோம். ஏய், குட் பை. ஐயோ
கட்டி போடுவது எனக்கு வந்துருச்சு. பார்த்து ரெண்டு சின்ன பசங்க இந்த குறைய பண்ணி இருக்காங்க. அவங்க ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இருந்தும் அவங்களை ஏன் இன்னும் உங்களால கண்டுபிடிக்க முடியல? எங்களால எல்லா முயற்சியும் செய்துட்டு தான் சார் இருக்கும். இருந்தாலும் எங்க கையில சிக்கல. நோ, கூடிய சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிச்சிடும் சார். அவங்க ரெண்டு பேரும் சந்தேகப்பட்டு உங்க மேல விசாரணையில இறங்கிட்டாங்க. அவங்கள பிடிச்ச ஆனா தப்பிச்சிட்டாங்க. கொலை பண்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கோவம் வந்துருச்சுன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டா யாருக்குமே சந்தேகம் வராது. அலிபி பெர்ஃபெக்டா இருக்கும். தம்பி ஆஸ்பத்திரியில வந்து சேர்ந்தேன். நீ சொல்றத கேட்டா அந்த பிளானே அடிபட்டு போயிடும் போல இருக்கு. ஆமா சார், உங்களுக்கு கோமா இல்ல, அது வெறும் நடிப்பின் வெளியாயிட்டா நீங்க தப்பவே முடியாது. ஒரு நோயாளிய டாக்டரோட உத்தரவு இல்லாம யாரும் பார்க்க முடியாது. இது எங்க அண்ணன் எனக்காக கட்டி கொடுத்த ஆஸ்பத்திரி. இங்க என் உத்தரவு இல்லாம எங்க அண்ணனை யாரும் நெருங்கவும் முடியாது. அவருக்கு கோமா இல்லங்கறத யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது. அண்ணா, நீங்க உங்க கோமா ஸ்டேஜ் இன்னும் கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணுங்க, அதுதான் நல்லது. தம்பி சொல்றது கரெக்ட். அதுக்குள்ள நீ எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சு தீர்த்து கட்டிடுறேன். தட்ஸ் இட். ஸ்டேஜ் தெரிஞ்சு மூடிட்டு வா. சரிங்க காம்பவுண்டர் சார். யாரு பார்த்தாலும் கண்டுக்காத, போயிட்டே தனியா விட்டு கூடாத, பேஜார் ஆயிடும். அப்புறம் இந்தாப்பா நிலை. எத்தனை நாளா இங்க வேலை பாக்குறீங்க? என்ன டாக்டர், நீங்க என்ன எவ்வளவு நாளா பாத்துப்பீங்க? நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்களுக்கு பேட்ஜ் உண்டு. பேட்ஜ் குத்தாதீங்க, வேலை செய்ய தெரியாது உங்களுக்கு. எங்க உங்க பேட்ஜ்? டாக்டர் பத்தி அவ்வளவு சின்ன விஷயத்துல கரெக்டா கண்டுபிடிச்சாரு. எங்க மெயின் சுவிட்ச்ல கையை வச்சுட்டு வரணும்னு பயந்துட்டேன். சீக்கிரம் பேட்ஜ் எடுத்து கொடுத்து அதுக்கு வேற தனியா 5 ரூபாய் கொடுத்துருக்கேன். என் பேர் ராமூர்த்தி. என் பேர் நர்ஸ் நர்கிஸ். இனிமே பேட்ஜ் குத்த மறக்காதீங்க. நீங்க குத்துலையா? அவரு உள்ள குத்திருக்காரு. ஏப்பா, டிஎஸ்பி எவ்வளவு நேரமா வீழ்ச்சியிருக்க காத்திருக்காங்க. உடனே கேச்சிக்க. வீழ்ச்சியர் வந்து டாக்டர் பாவா, நாக்கு நிச்சயங்க ஆம்பளை பிட்டுதான் பிறக்கும். பொம்பளை பிள்ளைதான் பிறக்கும். வந்து பாவா, ஆம்பளை பிட்டுதான். பொம்பளை பிள்ளைதான். ஐயோ, முதல் சம்சாரத்துக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்து நான் படுற பாடு போதாதா? மங்கம்மா பாவா, நமக்கு கல்யாணம் மே மாசம் 10ஆம் தேதி நடந்துச்சு. அதுக்குள்ள இப்படி ஒரு நல்ல செய்தி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மே 10 லேது பாவா, ஜூன் 10. மே 10. ஜூன் 10. மே 10. உங்க கல்யாணம் நடந்தது ஜூன் 14. ஆளக்கான ஒரே நாங்க கல்யாணம் நீங்க எப்படி தெரிஞ்சு? அன்னைக்கு முகூர்த்த நாள், அதான் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. குதிரை மாதிரி கண்ணை மூடி இருக்கேன். இதுக்கு முன்னாடி குதிரை வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். டோக்கன் வாங்கிட்டீங்களா? டோக்கனா? என்ன சாப்பாடு போடுறாங்க? டாக்டரை பாக்கணும்னா டோக்கன் வாங்கணும். இதை ஏன்டா கையில வச்சிருக்க? உங்க வீட்டுக்காரரா? லேது பாவா. அண்ணா ஒரே யோ, ஐயோ, காலையில ஏன் ஒரே இடத்துல நினைக்கிட்டு இருக்க? இந்த மருந்தை கொண்டு போய் அந்த பேஷண்ட்ங்க கண்ணுல ஊத்து. பின்னாடியே பெரிய டாக்டர் வர்றாரு. ஏமா 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 அடிக்கிற? ஏமா, இந்த மிஷின கொண்டு போய் அந்த ரூம்ல வைமா. போமா. பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து இருக்கிறேன். என்ன மாதிரி ட்ரஸ்ட் பீட் சார்? இங்க டோக்கன் குடுக்கறேன்னு சொன்னாங்களே, கொடுத்துட்டாங்களா? வாங்கிட்டாங்களே. உங்களுக்கு எத்தனாவது பிரசவம்? 8வது. கண்ண காட்டுங்க. இது எத்தனை? நீ எதை காட்டுறேனே தெரியல, எப்படி சொல்றது? ஓர்கோட்டம். ஏன் சார், சம்சாரத்துக்கு பிரசவம்னா புருஷங்க நிலையா மறந்து ஊத்துறாங்க? நான் கண்ணு வியாதிக்குள்ள வந்திருக்கேன். ஐயோ, என் ரெண்டு கண்ணு தெரியலையே, என் சம்சாரத்தை எங்க போய் தேடுவேன்?
இப்படி வழுக்க இருக்காத என் சம்சாரத்துக்கு. மங்கம்மா 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 மங்கண்ணப்பள்ளி மங்கம்மா 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 என்ன மங்கம்மா கீழ இருந்து மேல வரைக்கும் மதுரை திருமண மகள் தூண் மாதிரி ஒரே சைஸா இருக்கு. நானும் இப்படிதான் ஒரு ஆளை தேடிட்டு இருந்தேன். பையில எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? ஐயோ பயங்கரமான பாட்டியா இருக்கும் போல இருக்கு. போயிரு கீயா கண்ணை திறந்து கிழிச்சிருவன் கிழிச்சு மங்கம்மா. ஏமிது ஐயோ நர்சம்மா இக்கலா கூச்சு 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 நர்ஸ் நீ தக்கர நாக்கு கொஞ்சம் விபரம் காவாலி. என்ன விபரம்? ஈ பிட்ட ஆனா பொண்ணா ஒன்பது? ஏமேது ஒன்பது மாசத்து சொன்னேன் மாசம். அது மாசம் ஒன்பது அது நாக்கே தெலுசு. அது காது ஈ வயித்துல உள்ள பிட்ட ஆனா பொண்ணான்னு இப்படியே தெலுசா? முதல்ல உள்ள குழந்தைதா கட்டிதான் பாக்கணும். ஏமேது கட்டி குட்டி பிட்டா பிட்டா? அது பிட்டாவோ பீடாவோ. நிறைய பேர் யூரின் டெஸ்ட்க்கு வந்துக்கறாங்க, நிறைய பேர் மோஷன் டெஸ்ட்க்கு வந்துக்கறாங்க. அது போட்டோ நர்ஸ். நீக்கு எத்தனை பிட்டா குழந்தை? எனக்கு நாலு, என் பொண்டாட்டி நாலு. பொண்டாட்டி? ஏமி நீதான பொண்டாட்டி? என் புருஷனுக்கு நாலு எனக்கு நாலு. ஒசை மூஞ்சில கொடுத்தாலும் அக்கட நாலு இக்கட நாளா? அவர் பொண்டாட்டி நாலு எனக்கு நாலு. பிட்டா வயித்துல உதைக்குது. நீ கேளு நடந்து நடந்து பழகி போச்சு. என்ன பண்ண போற? கோமான்றான், பேண்ட் சட்டை போட்டுக்கிறான். அது ஆபீஸுக்கு நேரத்துல கோமா வந்திருக்கான், அர்ஜென்ட்ல அப்படி வந்து படுத்துட்டாரு. நம்ம இந்த அமெரிக்கன் டாக்டர் ஆல்ஃபிரட் ஜாக்சன் ஒருத்தர் கண்டுபிடிச்சார புது மெத்தடு, அதை மேல ட்ரை பண்ணலாமா? அது வந்து அக்யூபன்சர் முடியல, அங்க ஆணி அடிச்சா கோமா தெரிஞ்சுன்றாங்க. ஐயோ தலையில தலைமுடி அதிகமா இருந்தாதான் இந்த கோமா வருதான். அதனால ஒண்ணு பண்ணுவோம், தலையில சுத்தமா மொட்டாச்சிடுவோம். அப்படியா சொல்றேன்? ஜப்பான் மெத்தட்ல கட்டவரில கட் பண்ணாம கோமா தெரிஞ்சுன்றாங்களே. சரி ரெடித்து ட்ரை பண்ணுவோம். எனக்கு ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட், பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் அவனுக்கு கூட. ஓ இதுவா? ஓகே இரு, மகிழியா உட்காந்து ஒரு வழி பண்றேன். இவரே இவன் கட்டவரில் கட்டிங் பிளேயரே பத்த மாட்டேங்குது. சுண்டு வரலாம் கரெக்ட். பாத்தே இதெல்லாம் அவனுக்கு சரிப்படாது. சைனீஸ் மெத்தட ஃபாலோ பண்ணுவோம். என்ன சைனீஸ் ஸ்டைல்ல எவனையும் மேல தூக்கலாம்ன்றியா? அது இந்தியன் ஸ்டைலியா? நாம இப்ப ஆஸ்திரேலியன் மெத்தட் பிரகாரம் இந்த லட்டி எடுத்து இவன் காலிய மொட்டு மொட்டுன்னு போடுறோம். குச்சி உடஞ்சிடுமே? குச்சி உடையாது மேன், முட்டி உடையும், கோமா தெளிஞ்சிடும். போட்டுமா? போடு. ஏ பண்ணா சாப்பிடு. பாட்டி அப்படியே புத்தகம் மாதிரி மடிஞ்சிட்டா? இன்னும் கொஞ்சம் பயன் பண்ணலாமே. அதுக்கு இன்னும் ஒரு நாலு சுத்து தேவைன்னு நினைக்கிறேன். சுத்து திருவான் டாக்டர். அம்மா ஏண்டா ஹாஸ்பிட்டல் எடுத்த லட்சணமா? அது தம்பி ஹாஸ்பிட்டல் வச்சு ஜாக்கிரதையா பாத்துட்டு அங்க வந்து படுத்தா. அவங்க ரெண்டு பேரும் நர்ஸாவும் வார்டு பாயும் வேஷம் போட்டு வந்து என்ன புரட்டி எடுத்துட்டாங்க. ஐ டோன்ட் வாண்ட் திஸ் பிளடி நான்சென்ஸ் டு ஹேப்பன் அகைன். அண்டர்ஸ்டாண்ட்? உடனே ஹாஸ்பிட்டல் முழுவதும் செக் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. போயா இல்ல நம்ம அத்தனை பேரும் மாட்டிப்போம். போங்க. தகல என்ன பண்ணாலும் இந்த சுகவன அசைய மாட்டேங்கிறானே. இவனை விட எருமாட்டு தோல்காரன் வேற எவனமே இருக்க மாட்டான். இவன் தான் கொலைகாரன் தெரிஞ்சு போச்சு. இவனை எப்படி மாட்ட வைக்கிறதுன்னா புரியல. பார்த்தி ஒரு அருமையான ஐடியா. இந்த ஐடியா மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு சுகவனம் மட்டும் இல்ல, இந்த ஆஸ்பத்திரியை எழுந்திரிச்சு ஓடும். நீ லெப்டுக்கா போ, நான் ரைட்டுக்கா போயிட்டு வரேன். எஸ் ஹலோ மாருதி நர்சிங் ஹோமா? நான் சொல்றத கவனமா கேட்டுக்கங்க. உங்க ஆஸ்பத்திரியில ஒரு பயங்கரமான வெடிகுண்டு வச்சிருக்காங்க, அது இன்னும் பத்து நிமிஷத்துல வெடிக்க போகுது.
தயவு செஞ்சு எல்லாரையும் கூட்டிட்டு ஓடிடுங்க, இல்லனா ஹாஸ்பிட்டல்ல தரமட்டமாயிரும். வார்டன், ஹாஸ்பிட்டல்ல பாம்பு வச்சிருக்காங்களா? ஐயோ, ஹாஸ்பிட்டல்ல பாம்பு வச்சிருக்காங்களா? ஓடுங்க, ஹாஸ்பிட்டல்ல துண்டு வச்சிருக்காங்களா? ஹாஸ்பிட்டல் ஓடே போடா, சீக்கிரம் ஓடுங்க. யோ, ஹாஸ்பிட்டல்ல துண்டு வச்சிருக்காங்க, கேந்து ஓடுங்க. ஹாஸ்பிட்டல் பாம்பு வச்சிட்டாங்க, சீக்கிரம் வாங்க சார்.
ஒரு நாள் கடற்கரையில வாசுவும் பாஸ்கரும் மூர்த்தியை எப்படி கொலை செய்யலாம்னு விளையாட்டு தனமா பேசிட்டு இருந்தத கேட்டுட்டாரு இந்த முரளி. தான் கேட்டத அப்படியே சுகவனத்துக்கிட்ட சொன்னாரு. அந்த ஐடியா படி மூர்த்தியை கொலை பண்ணிட்டு அதுக்கு முந்தி ஹாஸ்பிட்டல் போய் கோமான்னு படுத்துக்கிட்டா தான் கொலைப்பழியில இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைச்சாரு அந்த சுகவனம். இந்த கேஸ்ல உங்களை ஃபர்ஸ்ட் விட்னஸா போட்டிருக்கோம், நாங்களே உங்களுக்கு பூர்ண பாதுகாப்பு கொடுக்கறோம். ஹலோ ஹீரோ, வாங்க வாங்க. இந்த கொலையை பிரமாதமா துப்பறிஞ்சு கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். எல்லாத்தையும் காரணமா பாத்தீங்களா சார்? சகலன்றதுக்காக மரியாதைக்கு சொல்றாரு. அந்த கொலைக்கு காரணமே இவர் தான். அந்த கொலையை கண்டுபிடிச்சது காரணமே இவர் தான். இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஒண்ணு சொன்னீங்கல்ல, அதுக்கு ஒரு அருமையான ஐடியா. என்ன? நீங்க ஒரு கொலைய பண்றீங்க, பயப்படாதீங்க. நீங்க பண்ண கொலைய நம்ம பாட்டி தான் பண்ணுச்சுன்னா அதை உள்ள தள்ளிடும். ஒரு கொலைய கண்டுபிடிச்சதுக்காக உங்களுக்கு ப்ரமோஷன். எப்படி? உனக்கு 14 வருஷம்.